எல்லாரும் முழங்கல் படிட்டு நம்ம இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை நம்ம ஜெபித்து ஆரம்பிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் முழங்கல் படிவிடுமா உற்சாகமாக? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல கிறிஸ்து பிறப்பு எல்லாத்துக்கும் நற்செய்தி. ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருந்திருக்கீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான விளக்க நன்றி செலுத்துகிற சப்பா. இப்பொழுதும் இந்த வேளையில் ஆண்டவரே, உங்களுடைய பிறப்பின் நற்செய்தியை நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீங்கள் மண்ணில் வந்து பிறந்து பா 33 ஆண்டுகள் வாழ்ந்து மரித்து உயிர் தெழுந்து எங்களுக்காக பரிசுத்தாவை அனுப்பி இவ்வளோ பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம், எல்லாரும் ஆண்டவருக்கு வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோமா? இந்த ஆராதனையில் தேவன் மகிமைப்படும். நம்ம பாடும்போதும் ஆண்டவருக்காக ஆடும்போதும் எதை செய்தாலும் அதை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செய்யணும். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், தேவன் இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நீங்கள் ஆசீர்வதிங்க சப்பா. நீங்கள் சொன்னது போல் எதை செய்தாலும் அது உங்களுடைய நாம மகிமைக்காக இருக்கட்டும் ஆண்டவரே. தொடக்கு முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் வரணும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபைகள் மத்தியில் இருக்கணும். இந்த குடும்ப கூடுகை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும் சப்பா. எல்லாரையும் சரியான நேரத்தில் அழைத்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரும் வீட்டில் இருக்கக்கூடாது, எல்லாரையும் அழைத்து வாங்க ஆண்டவரே. வந்திருக்கிறவர்கள் ஒரு மனதோடு எல்லாவற்றையும் கண்டு கழிக்க நீங்கள் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. நல்லா சொல்லுமா? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒரு சில பாடல்களை, ஒரு பாடல் மட்டும் நம்ம பாடிட்டு கொஞ்ச நேரம் தேவனை ஆராதித்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக போக போகிறோம். ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. வார்த்தையாக இருந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆமேன். மாம்சத்தில் வெளிப்பட்டதுனால தான் நமக்கெல்லாம் ரட்சிப்பு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உற்சாகமே கரங்களை தட்டி பாடுவோம். ஆவியில் வார்த்தையாக இருந்த எங்களே சுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்திரே. அப்படியே கொஞ்சம் வெளியே இருக்கிறவங்க மட்டும் உள்ளே வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே உள்ளே வந்து உட்காருங்க. நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு தேவனை பாடி ஆராதிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது, சிறு பிள்ளைகள் நிகழ்ச்சி இருக்கிறது. அதனால் வெளியே வேலை முடித்தவர்கள் உள்ளே வந்து அமரும்படியாக தயவாக கேட்டுக்கொள்கிறேன். மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதி வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவை சொல்லுவான். இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பரிசுத்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபு சொல்லுவோம். இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. பொன்ன கேட்கலாம், பொருளையும் கேட்கலாம், சொத்த கேட்கலவும் சம்பத்த கேட்கல. பொண்ண கேட்கலவும் பொருளையும் கேட்கல, சொத்த கேட்கலவும் சம்பத்த கேட்கல. உன்னை கேட்கிறார், உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார் சொல்லுவான். உன்னை கேட்கிறார், உள்ளத்தை கேட்கிறார், மகளாய் உன்னை மாற்றுவார். இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபு நல்ல கரங்கள். இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த நல்ல சொல்ல. இயேசுவே இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா ஒரு விஷயம். இயேசுவே இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமானி சிலுவை மீதிலே. சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமானி சிலுவை மீதிலே. பாவத்தின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை,
இயேசு செலுத்தி விட்டாரே சொல்லுங்க பாவத்தின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை இயேசு செலுத்தி விட்டாரே இயேசுவே இம்மானுவேலரே மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே சொல்லுமா இயேசுவே இம்மானுவேலரே மனிதனை மீட்க வந்த மகா மறுபடியும் இயேசுவே வார்த்தையாக இருந்த எங்களே சுவே மனிதன் மீட்க நீரே மண்ணில் வந்தீரே இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே வழியாய் வந்த இயேசுவே சொல்லுமாம் இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே வழியாய் வந்த இயேசுவே இயேசுவே இம்மானுவேலரே மனிதனை மீட்க வந்த உள்ளத்தில் ஆழத்திலிருந்து இயேசுவே இம்மானுவேலரே மனிதனை மீட்க வந்த நல்லா சொல்லு இயேசுவே இயேசுவே இம்மானுவேலரே மனிதனை மீட்க வந்த நல்லா சொல்லு இயேசுவே இயேசுவே இம்மானுவேலரே மனிதனை மீட்க வந்த ஒரு நிமிஷம் இயேசுவே இயேசுவே இம்மானுவேலரே மனிதனை தேவையில்லை இயேசு சுமந்து விட்டாரே சொல்லுமா பாவத்தின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை இயேசு செலுத்தி விட்டாரே இயேசுவே இம்மானுவேலரே மனிதனை மீட்க மீட்க வந்தவர் இயேசுவே இம்மானுவேலரே மனிதனை மீட்க மகா பிரபுவே கரங்களை தட்டி சத்தமாய் சந்தோஷமாய் சொல்லுமா ஹல்லேலூயா அப்படியே எல்லாரும் உட்கார்ந்த இடங்கத்தில் உட்கார்ந்த இடங்களில் கண்களை மூடி இமேஜர் கண்களை மூடி உட்கார்ந்த இடங்களில் ஆண்டவர் நம்மை காக இறங்கி வந்தார் ஆமென் யார் எந்திக்க வேண்டாம் முழங்கால் படிய வேண்டாம் கண்களை மட்டும் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் தேவனை ஆராதிக்க போகிறோம் ஹல்லேலூயா அவர் நம்மை கண்டதால் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் ஹல்லேலூயா அவர் நமக்காக மரித்ததுனால நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் ஆமேன் அவர் நம்மை தேடி வந்ததுனால இந்த நேரத்தில் உட்கார்ந்துருக்கிறோம் ஆமேன் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் உம் அழகான கண்கள் என்னை கண் யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே சொல்லுவான் யாரும் அறியாத தேடி வந்த நன்றாய் அறிந்து தேடி வந்தார் சொல்றவங்க மாத்திரம் சொல்லுவான் எல்லாருடைய சத்தமும் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் அழகான கண்கள் கண்டதாலே எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும் ஒரு தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சொல்லுங்க வேன் சேர்த்துக்கொண்ட நல்ல நேசரே ரெண்டு கைகளை விரித்து அழகான கண்கள் புரிஞ்சவங்க சொல்லுங்க என்னை தேவன் தேடி வந்தார் ஏசப்பா தேடி வந்தார் சொல்றவங்க உண்மை
அவங்க அடுத்த ப்ரோக்ராம் எல்லாம் அவங்களா வந்து பண்ணுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா.
அல்ல ஒவ்வொரு புரோகிராம் முடியும் நல்ல என்கரேஜ் பண்ணுவோம் கையை தட்டுவோம் கர்த்தர் நம்மத்தில் நல்லவராக இருப்பார் ஆமென் ஹல்லேலூயா அல்ல சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க நல்லா வெயிட் பண்ணுங்க கடைசி வரை இருங்க உங்களுக்கு நிறைய கிஃப்ட்லாம் வச்சுருக்கோம் அதனால் கடைசி வரை வெயிட் பண்ணுங்கள் நம்ம இப்போ நம்ம கலை நிகழ்ச்சிக்குள்ளே போக போகிறோம் முதலாவது நம்மத்தில் இருக்கிற ஷில்ஷா முதலாவது வந்து ஒரு நம்ம ஒரு டான்ஸ் ஆடி நம்மளை எல்லாத்தையும் மகிழ்விக்க வருகிறாள் உற்சாகப்படுத்துங்க அப்போதான் அடுத்த டைம் வந்து ஆடுவாங்க நல்லா அழகாக ஆடினாங்க ஷில்ஷா தேங்க்யூ
நெக்ஸ்ட் இப்போ வந்து இன்னொரு டான்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இவாஞ்சலின் வி விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ் பாட்டுக்குன்னு டான்ஸ் ஆட போகிறாங்க. வேகமாக வாங்க இவாஞ்சலின். நல்லா டான்ஸ் ஆடினாங்க இவாஞ்சலின். நான் இங்கிலீஷ் பாட்டில் டிஃப்ரெண்ட்டாக ஆடியிருக்காங்க. நல்லா இன்னொரு டைம் இங்கிலீஷ் பாட்டில் ஆடினதுக்காக இன்னொரு டைம் கை தட்டிடுமா? ஓகே ஓகே. ரெண்டு டான்ஸ் பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம சாங் கேட்க போகிறோம். நமக்காக வெளியூர்லேருந்து ஒருத்தங்க வந்து நமக்கு சாங் பாட போகிறாங்க. பவித்ரா இப்போ வந்து நமக்காக ஒரு சாங் பாட போகிறாங்க. எல்லாம் கைங்களை தட்டி நம்ம வரவேற்போம். Thank you.
பசங்களுக்கு நிறைய டேலண்ட் ஒளிஞ்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் எல்லாம் வெளியே கொண்டு வர முடியும். இப்போது ஒரு ரெண்டு டான்ஸ் பார்த்தோம், ஒரு சாங் கேட்டாச்சு, எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக ரசித்து கேட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு ப்ரோக்ராம்க்குலாம் நம்ம போக போகிறோம். இவ்வளோ நேரம் மேலேருந்து நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருந்தோம், இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படின்னா நீங்களும் இதில் இன்வால்வ் ஆக போகிறீங்க. இனிமேலேருந்து நீங்களும் இன்வால்வ் ஆக போகிறீங்க. இப்போ உங்களை வந்து அதை ஒரு ஐஸ் பிரேக்கர் மாதிரி கொஞ்சம் உங்களை வந்து குளிர வைக்க போகிறாங்க. யார் வரேன்னா ராகுல் ஜபத்துறை. எல்லோரும் கரங்களை தட்டி அவங்கள வரவேற்போமா? ராகுல் ஜபத்துறை வர. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் முகத்தில் சந்தோஷமே இல்லையே. எல்லோரும் நல்லா சரிங்க? சும்மா நல்லா அப்படி ஹாப்பியாகவே இருங்க. ரொம்பலாம் கஷ்டம்லாம் கிடையாது, சும்மா ஃபன்னாக தான் போகுது. இது ஒரு சின்ன கேம் தான், அதையும் ஃபஸ்ட்டே சொல்லிடுறோம். சின்ன கேமு. அது என்ன கேம்னா பாட்டை படித்து அதில் பைபிளில் இருந்து நீங்கள் அந்த வசனம் எங்கே இருக்குது அந்த இதை சொல்லணும். இது ஒரு பொதுவான கேம் தான். பசங்களை ஒரு டீமாக வச்சுக்கிடலாம், இங்கே லேடிஸ்லாம் ஒரு டீமாக வச்சுக்கிடலாம். யார் வின் ஆகுறான்ட்டு கடைசியில் பார்ப்போம். யார் வின் ஆகுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிங்க. என்ன சத்தமே இல்லை, சும்மா ஃபன்னாக தான், யாருனாலும் பேசலாம். பொதுவான இதுதான், எல்லோரும் பேசுங்க. இங்கே எங்கிட்ட பேசணும், எல்லோரும் பக்கத்தில் தான் பேசுறியே. சத்தம் சத்தம் வரட்டி. நீங்கள் பண்ணால் தான் நாங்களும் அதுக்கேற்றாப்புல பண்ண முடியும். அதனால் எல்லோரும் பேசுங்க. ஓகே, ரூல்ஸ் எல்லாம் புரிஞ்சிச்சுல எல்லாருக்கும்? புரியலன்னா சொல்லுங்கள், மறுபடியும் வேணாலும் சொல்கிறோம். நாங்கள் பாட்டு படிப்பேன், அந்த பாட்டு வந்து இருப்பிடம் வசனம் எங்கே இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். எந்த டீம் வின் ஆகுதோ அந்த டீம் தான் கடைசியில் வின் ஆனது அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி நிறைய இருக்குது ப்ரோக்ராமு. பாட்டு பார்த்தீங்க, டான்ஸ் பார்த்தீங்க, எல்லாம் சூப்பராக இருக்குது. இது மேலும் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, நல்லா ஃபன்னாக தான் போக போகுது. யாரும் ரொம்ப அப்படி இப்படின்னு இருக்கக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, முதல் பாட்டு பாட்டு நானே படிக்கேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கர்த்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கர்த்தோடு துதித்திடுவேன். உங்களுக்கு நான் யாருக்கும் ஆன்சர் தெரியலையா? தெரிஞ்சவங்க கை தூக்கி சொல்லுங்க. கை தூக்கணும் டக்குன்னு, எல்லாம் தைரியமா சொல்லுங்க. உங்களுக்கு பரிசுலாம் இருக்கு, கிறிஸ்மஸ் தாத்தா அதுக்காக தான் வந்திருக்காங்க உங்களுக்காக பரிசு கொடுக்க. கொஞ்சம் சத்தமா சத்தமா சொல்லுங்க. கரெக்ட், கை தட்டி சொல்லி இருக்காங்க. லேடிஸ் டீம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்திருக்காங்க. நல்லா கை தட்டுங்க. உங்க டீமுக்கு நீங்களே கை தட்டலாம், எப்படி ஒருத்தரும் கை தட்டல? ஓகே, அடுத்த பாயிண்ட் ஜென்ஸ் தான் எடுப்பாங்கன்னு நான் நம்பி சொல்றேன். ஆனா நீங்க எடுக்கணும், அதுல தான் இருக்குது. ஆட்கள் கம்மியா இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இவங்க பைபிளா திறந்து பார்க்காங்க, நீங்க ஒருத்தரும் பைபிளை கூட பைபிளை திறந்து பார்த்து கூட சொல்லலாம். தேடுங்க கொஞ்சமாவது. ஓகே, செகண்ட் கொஸ்டின் போயிடலாமா? செகண்ட் சாங்க்கு நீங்கள் பேசினா தான் நாங்களும் பேச முடியும். தைரியமாக பேசுங்க, ஒன்றுமே இல்லை. ஓகே, செகண்ட் சாங். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அங்கே கை தூக்கி இருக்காங்க. இங்கே ஒரு ஏசாயா 43:1. சரியான பதில், கரெக்டான பதில். கை தட்டுங்க நல்லா வேகமா சத்தமா. இங்க இருந்து ஒரு ஆன்சர் வராது. நான் ஆன்சர் வரும்னு நம்பிட்டு தான் இருக்கணும் போல. கடைசி வர எல்லா க்வெஸ்சனும் முடிஞ்சிரும் போல. சரி, நம்பிக்கையில தான் இருக்கணும். சரி, நல்லா பாட்டு படிக்கிறான்ல சொல்லுங்க. நல்லா பாட்டு படிக்கிறானா? நல்லா படிக்கிறான்ல. சரி, ஒரு ட்விஸ்ட் என்னன்னா சும்மா இவனே படிச்சுட்டு இருந்தா நல்லா இருக்காது. உங்கள இருந்து இப்ப ஆளை கூட போறோம். வர வரைக்கும் தட்டுங்கப்பா கொஞ்சம். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அண்ணா அவங்க கை தூக்கி இருக்காங்க. ஆ சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. கையில
ஆன்சர் ஆன்சர் இல்ல 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 ஆன்சர் தப்பு பசங்க யாரா சொல்லுங்கப்பா பசங்க சொல்லுங்க கிளைடன் அண்ணா சொல்லுங்க எல்லாரும் அப்பாவியா உட்கார்ந்திருக்கீங்களே வெல்டன் அண்ணா ஜான அண்ணா சொல்லலாம் எனக்கா சரியான பதில் அந்த அக்காவே ரெண்டு பதில் சொல்லிட்டாங்க இங்க இவ்ளோ பேர் உட்கார்ந்திருக்கீங்க அவங்க ஒத்தல தான் சொல்றாங்க எல்லாம் பின்னாடி ரோல இருந்தா ஆன்சர் வருது வாலிப பிள்ளைகள் சொல்லலாம் அம்மாமார்கள் எல்லாம் சொல்லலாம் பசங்க சைடுல இருந்து ஒண்ணுமே வரலையே மனோஜ் சொல்லுங்க ஓகே இந்த சாங் ஜான்சன் அண்ணே வந்தாங்க அதே மாதிரி கீழ இருந்து குடலாமா இல்ல ஜபத்ரிய படிக்க விட்டுறலாமா சரி ஜபத்ரிய படிக்க விட்டுறலாம் 4th சாங் ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே எல்லாரும் பைபிளை திறந்து பாருங்க பார்க்கலாம் தான் சொல்லியாச்சுல பைபிள் வச்சிருக்கீங்களா எல்லாரும் யாரும் பைபிள் திறந்த மாதிரியே இல்ல பசங்க சைடு சும்மா பார்க்க மட்டும் தான் செய்றீங்க பைபிளை திறந்து தேடையாத செய்யலாமே கிளைட்டன் நான் சொன்ன வரதும் பைபிளை திறக்குங்க சின்ன பசங்க எல்லாம் தேடி பார்க்கலாம் வெல்டன் அண்ணா பாட்டு இன்னொரு டைம் படிக்கிறாங்க ஒரு தெரிஞ்சவங்க கை தூக்குங்க தெரிஞ்சவங்க கை தூக்குங்க அந்த அவங்க கை தூக்கி இருக்காங்க ஆன்சர் சொல்லுங்க ஆன்சர் சொல்லி தப்பாயிட்டனா மைனஸ் பாயிண்ட் அதுவும் புரிஞ்சிக்கிடுங்க கேமராமேன் சொல்றாரு 30 பாயிண்ட் இருக்கீங்க மைனஸ் ஆகிராம கேமராமேன் சொல்லுங்க ஆதிய வசனம் யாத்ராவன் எல்லாரும் தெரியும் அதுக்கு அப்புறம் யாத்ராவன் மட்டும் போதுமா கைய தூக்குனீங்களா லாஸ்ட் கைய தூக்கு ஆன்சர் சொல்லுங்க ஆன்சர் டைம் முடிஞ்சிட்டனா அடுத்து உங்களுக்கு 10 பாயிண்ட் லெஸ் ஆயிரும் அதையும் சொல்லிக்கிட்டோம் என்ன 10 செகண்ட் தான் இருக்குது சொல்றீங்களா ம் நிறைய பேர் உம்முண்டலா இருக்கீங்க ஆ கரெக்ட் கரெக்ட்டான ஆன்சர் கிறிஸ்மஸ் தாத்தாங்க ஓ தாத்தா கை தட்டுங்க எல்லாரும் கை தட்டு கை தட்டுங்கப்பா எல்லா பாயிண்டும் இங்க இருந்தா வருது நான் பசங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றேன் வருமா இப்படி பாயிண்ட் பாதி பாதி பாயிண்ட் கொடுங்க எத்தனை பட்ட அப்படி சொன்னீங்க நீங்க நீங்க ஃபுல்லா சொல்லி இருந்தா பாயிண்ட் கொடுத்துறலாம் சரி ஓகே அடுத்த சாங் ஜெரால்டனே வருவாங்க அடுத்த சாங்க்கு சரி ஜெரால்டனே வாங்க சரி எல்லாம் கை தட்டுங்க அப்பதான் வருவாங்க வருவாங்க இதே மாதிரி கீழ இருந்து யாரனாலும் கூடலாம் கடந்த இந்த ரோல் எல்லாம் அமைதியா தான் இருக்கீங்க கூட்டுற அந்த அந்த சைடு நிறைய பேர் சும்மாவே இருக்கீங்க அவங்களையும் கூட்டுறேன் கே பாசே பாத்து துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது பாட்டு புரிஞ்சிச்சுல்லா எங்க போறீங்க நில்லுங்க இன்னொரு ஆட்ட படிக்கணுமா அவசரப்படாதீங்கண்ணா வாங்க துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது கை தூக்கி இருக்காங்க சங்கீதம் சரியான பதில் சரியான பதில் கை தட்டுங்க அவங்க தான் எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்றாங்க அவங்க அங்க லாஸ்ட்ல ரெண்டு பேரால தான் டீமே இருக்குது போல ஏக்கா அடுத்து நீங்களும் அவங்களும் சொல்ல வேண்டாங்க வேற யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்க ரெண்டு தான் சொல்றீங்க ஆமா தாத்தா இருந்தா எல்லாத்தையும் நீங்க தான் வாங்கிட்டு போங்க நீங்க இதெல்லாம் சொல்றீங்க ஆனா பதில் சொல்ல மாட்டீங்களே என்ன ஓகே அடுத்த சாங் நல்லா இருக்குதா இப்படி ப்ரோகிராம் எல்லாரும் ரொம்ப உம்முன்னு இருக்கீங்களே நல்லா இருக்குதா இப்படி நீங்களே சொல்லுங்க போர் அடிக்குதா இல்ல இல்ல சரி அடுத்த சாங் நானே படிக்கேன் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் கிளைட்டன் அண்ணே கை தூக்கி இருக்காங்க ஆ ஆன்சர் சொல்லுங்கண்ணே கிளைட்டன் அண்ணா சொல்லுங்க அந்த அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றாங்க என்னக்கா இல்ல ஆன்சர் தப்பு 10 பாயிண்ட் லெஸ் ஆயிட்டு ஐம்பது பாயிண்ட் எடுத்திருக்கீங்க கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் 0 பாயிண்ட் அதை எல்லாருக்கும் பெருமையாக சொல்கிறேன்
ஆன்சர் சொல்லவா இல்லை நீங்களே சொல்கிறீங்களா? நானே சொல்லிடவா? ஆதியாகமம் 18:14. ஓகே, அடுத்த பாட்டுக்காக போகலாம். இப்போ யாரை கூடலாம்? சுந்தர்னே, ரொம்ப பேசுனீங்க, வாங்க. நீங்கள் தான் மாட்டியிருக்கீங்க. கை தட்டுங்களா, அவங்க முன்னாடி வராங்கல்ல. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே கலங்காதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே கலங்காதே. ஓகே, பாட்டு புரிஞ்சிச்சலாம். அவங்க ஆன்சர் சொல்கிறேங்கிறாங்க, இல்லை வேறு யாராவது சொல்கிறாங்களான்னு பார்த்துருவோம். மெர்சியக்கால்லாம் சொல்லலாம், சூசபாட்டி சொல்லலாம், நிறைய பேர் இருக்காங்க. பசங்க சைடு யாராவது சொல்லுங்களேன். கிளேட்டன் சார், அதான் ஆன்சர் இது வரைக்கும் சொல்லாதவங்க தான் சொல்லணும். நீங்களும் ஏக்கா, அந்த அக்கா பேரனது ஏக்கா, அந்த அக்கா தான் ரொம்ப உம்மரமாக தர்றாங்க. அவங்க ஒருத்தர் தான் தேடுறாங்க, வேற ஒருத்தரும் தேட. எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா? பைபிளை திறந்து பார்த்து சொல்லுங்க, தேடுங்க. பசங்க என்ன பைபிளே கொண்டு வரலையா? மனோஜெய், கேவாசே, ஜானண்ணா சொல்லலாம். என்னண்ணா இப்படி உட்காந்துருக்கீங்க, ஆன்சர் சொல்லுங்கண்ணா. ஜோனி சொல்லலாம், அகஷ்ணன் சொல்லலாம், சிபி சொல்லலாம், கிறிஸ்மஸ் தாத்தாவே சொல்லலாம். ஆன்சர் சரி, கை தூக்கி இருக்காங்க. என்ன அஞ்சு? ஏசையா அஞ்சா? ஆளுக்கு ஒன்று சொல்கிறீங்க? இல்லை. சரி, ஒரு பாயிண்ட் லெஸ் ஆகிட்டு. ரோமர் 1:17 ஆன்சர். உங்களுக்கு 40 பாயிண்ட் தான். பசங்க பாயிண்ட் எல்லாருக்கும் தெரியும், இதை சொல்ல நான் விரும்பலை. ஓகே, அடுத்த சாங். ஓகே, ஜபத்ரி பிடிக்கும். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நீங்க சொல்லக்கூடாது ஏக்கா, நீங்க சொல்ல வேண்டாம். பக்கத்துலயும் சொல்லு கொடுக்காது, அவங்க தேடட்டும். அவங்க பாட்டு படிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிடுறாங்க, அதான் எப்படின்னு தெரியல. கம்ப்யூட்டரு சொல்லுங்க. நிறைய பேர் அமைதியா தான் இருக்கீங்க, தேடி பார்க்கலாம். பக்கத்துல சொல்லி கொடுத்துட்டாங்க பாட்டி. உண்மையை பேசுங்க பாட்டி. சரி, ஓகே, கரெக்ட் ஆன்சர். கரெக்ட்டா? கரெக்ட், கரெக்ட்டான ஆன்சர். சரி, 2 Corinthians 4:17. சரி, இவ்வளவு நேரம் ஜபத்ரியே படிச்சிட்டான், பசங்க சைடு இருந்தோம் ஆட்கள் வந்துட்டாங்க, இப்போ கேர்ள் சைடுல இருந்தா யாராவது கூட போறேன். யாரை கூடலாம்? ஃபர்ஸ்ட் ரோல கூடலாமா? சின்ன பிள்ளையெல்லாம் இருக்குதே. ஓகே, லாஸ்டில் முத்து செல்வியக்கா. வெளியே சும்மா உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கேன். வெளியே இருக்கீங்களா முத்து செல்வியக்கா? இந்த அவங்களுக்கு கை தட்டுங்க, முன்னாடி வராங்க பாருங்க. கிறிஸ்மஸ் தாத்தா கொஞ்சம் வழி விடுங்க. கிறிஸ்மஸ் தாத்தா முன்னாடி வாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா பரிசு கொடுக்கீங்களா இப்படி? யாக்கோபே நீவே ரோஞ்சுவாய், யாக்கோபே நீவே ரோஞ்சுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். ஓகே, யாருக்காவது தெரியுதா ஆன்சர்? ஆன்சர் பக்கத்தில் யாரும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, சும்மா கையாக தூக்குங்க. பாயிண்ட் மைனஸாக தான் ஆகும், சந்தோஷமாக தான் இருக்கும். பசங்க சும்மாவே இருக்கீங்களே, கடைசி ரோலாம் சும்மா தான் இருக்கீங்க, சொல்லலாம். சின்ன பசங்க கூட சொல்லலாம், ஜோனி சொல்லலாம், ராகித்து, கேபாசு, மாரிஸ் சொல்லலாம். கேள் சைடும் நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பேர் இங்கே தான் பார்க்கீங்க, ஒருத்தரும் பைபிள்லாம் தேடின மாதிரி இல்லை. ஓகே, அந்த அக்கா சொல்கிறேங்கிறாங்க, நீங்கள் யாராவது தேடி கண்டுபிடிக்கீங்களான்னு பார்ப்போம். எந்த அக்கா கண்டுபிடிச்சிட்டாக்கா? கண்டுபிடிச்சிங்களா? வேற யாராவது? சரி சொல்லுங்க. ஏ, கரெக்டு.
கரெக்ட்டான பதில், கரெக்ட்டான பதில். 50 பாயிண்ட் எடுத்துட்டாங்க கேர்ள்ஸ் டீம். கை தட்டுங்க, ஒருத்தர் உங்க டீம்ல தான் சொல்றாங்க, அது கூட பண்ண மாட்டீங்க. இந்த கிறிஸ்மஸ் தாத்தா பரிசு கொண்டு வராங்க, வாங்கிக்கிடுங்க. அள்ளி வீசுங்க. ஓகே, அடுத்த சாங்கு ஜபத்ர படிப்போம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். அந்த கை தூக்கி இருக்காங்க. ஏசாயா? ஆ, கரெக்டுக்கா, கரெக்டான ஆன்சர். கை தட்டுங்க அவங்களுக்காக. கிறிஸ்மஸ் தாத்தா பரிசு கொடுப்பாங்க இப்போ. நல்லா கை தட்டுங்க. அடுத்தது யாரை கூடலாம்? ஜோனி வரும். எனக்கு ஜோனியை கூட்டலாமா? சரி, அகஷ்ணனே வாங்க, கை தட்டுங்க அவங்களுக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கத்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் தூரமெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஆன்சர் தெரியுமா யாருக்காவது? லேடிஸ் சைடில் வந்து அதிகமாக வசனம் சொல்லியிருக்காங்க, ஆனால் பாய்ஸ் சைடில் தான் எல்லோரும் முன்னாலும் பாட்டு பிடிக்கும், அதெல்லாம் நாங்கள் தான் வின்னர். சரி, இந்த டைலாக் அதுலேருந்து யோசித்து பார்த்தீங்களா? ஆனால் பதில் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். அகஷ்ணனே பாட்டு படிச்சீங்க, ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் பாட்டு படிச்சிங்களா? நீங்கள் சொல்லக்கூடாது. ஏக்கா, நீங்கள் ரொம்ப உம்மரமாக இருக்கீங்கக்கா, நீங்களும் இவங்களும். வேற மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ல. கை தூக்கி சொல்லுங்க. அவங்க கை தூக்கி இருக்காங்க. இல்லை, தப்பு இல்லை. 10 பாயிண்ட் லெஸ் ஆகிட்டு. சரி, நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நாங்களே சொல்லிடட்டுமா? இல்லை, நீங்கள் ஒவ்வொன்றும் தப்பு தப்பாக சொல்கிறீங்க, கரெக்டாக சொல்லுங்கள். இல்லை 10 பாயிண்ட்டு போயிட்டே இருக்கோம், நீங்களும் பாய்ஸ் டீமுக்கு ஈக்குவலாக வந்துடுவீங்க. ஓகே, நாங்களே ஆன்சர் சொல்லிடுறோம். யோசுவா 1:3. அடுத்த பாடல். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். இல்லை, கேர்ள்ஸ் யாரும் சொல்ல வேண்டாம், பாய்ஸ் தான் சொல்கிறாங்களான்னு பார்ப்போமே, அவங்களுக்கு ஒரு பாயிண்டாவது வரட்டான்னு பார்ப்போம். கேர்ள்ஸ்லேயே 2 பேர் தான் சொல்லிருக்காங்க. சரி, அதாவது சொல்கிறாங்களே, அதை நினச்சி சந்தோஷப்படுவோம். லைட்டானே ரொம்ப ஆர்வமாக பைபிளை திருப்பிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக கண்டுபிடிச்சு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிங்கண்ணா. வெல்டனண்ணா ரொம்ப ஆர்வமாக தேடுறாங்க, ரொம்ப டஃப்பான காம்படிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் க்வெஸ்சன் தான் இருக்குது, நீங்கள் பாயிண்ட்லாம் எடுத்தால் ஈக்குவலாக கூட ஆகலாம், அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, கேர்ள்ஸும் சொல்லலாம், சொல்லுங்கள். யாருக்கும் தெரியலையா? தெரிஞ்சவங்க யாருனாலும் சொல்லலாம், பதில் ஆல்ரெடி சொன்னவங்களாக இருந்தாலும் சரி, யாருனாலும் சொல்லலாம். யாருக்கும் தெரியலையா? ரொம்ப போர் அடிக்குதோ. சரி, ஆன்சர் அப்போஸ்தலர் 27:21. சரி, லாஸ்ட் சாங்கு இதான், இந்த நிகழ்ச்சியோட கடைசி பாட்டு. இதையாவது யார் சொல்கிறான்னு பார்ப்போம், பசங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஆன்சராவது வருதான்னு பார்ப்போம். இது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நான் படிக்கிறதுக்கு முன்னே ஆன்சர் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இந்த இதுக்கே ஆன்சர் யாரும் சொல்லலையா? ஐயோ. சரி, யாராவது சொல்கிறீங்களா? கடைசி க்வெஸ்சன், அதனால் யாராவது சொல்லுவீங்கன்ட்டு எதிர்பார்க்குறேன். பசங்க சைடு ரொம்பவே எதிர்பார்க்குறேன், நானும் பசங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு நினச்சி சொல்லிட்டு தான் வந்தேன் ஆல்ரெடி. ஆனால் ஒரு பாயிண்ட்டும் வரலங்கிறது கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ண முடியும்? சரி, இது கொஞ்சம் டைம் வேணாலும் எடுத்துருங்க, ஆனால் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான். தெரிஞ்சவங்க யாருனாலும் சொல்லலாம், பின்னாடி ரோ ஜெஃப்ரியனையும் கூட சொல்லலாம். சான்ஸ் என்னண்ணா சொல்லுங்கள், தெரிஞ்ச ஆன்சர்
பாய்ஸ் டீம் ரொம்ப மோசமாக போகுது, ஒழியாதீங்க. ஓகே, ஆன்சர் என்னென்னா? 2 கொரிந்தியர் 4:14. சரி, ஓகே, அவ்வளோதான் ப்ரோக்ராம். அவ்வளோதான். அப்படி எல்லோரும் கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இடம் கிடைக்கும், நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தயவு செய்து அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா பின்னாடி வர்றவங்க அப்படியே பின்னாடி உட்காந்துக்கலாம். நம்ம கொஞ்சம் அப்படியே முன்னாடி ஒரு ஸ்டெப் அப்படியே கொஞ்சம் எல்லோரும் முன்னாடி வாங்க. பெண்கள் சைடில் அப்படியே முன்னாடி வர்ற நேரத்தில் இன்னொரு டான்ஸ் நமக்காக ரெடி ஆகிட்டு இருக்குது. பானு சந்தியா இனி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆட போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரெடி ஆகிறதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வந்துடுங்க. சரி, நல்ல கரங்களை தட்டி என்கரேஜ் பண்ணுவோம். சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டுன்னு சொல்லி வருகிற ஆண்டை குறித்து அவங்க நல்ல ஒரு டான்ஸ் ஆடிட்டு போயிட்டாங்க. இப்போ இன்னொரு டான்ஸ் நமக்கு இன்றைக்கி நிறைய டான்ஸ் பார்க்க போகிறோம். இன்னொரு டான்ஸ் நமக்கு ஆட வராங்க. அனித்ரா தானியா ரெண்டு பேரும் கரங்களை தட்டி நம்ம வரவேற்போமா. இன்னொரு டான்ஸ்
எவ்வளோ அழகாக ஆடினாங்க. உண்மையாகவே இதுதான் கிறிஸ்மஸ். நமக்கு எல்லோரும் முகத்துலேயும் ஒரு சிரிப்பை உண்டாக்கிட்டு போயிட்டாங்க. இன்னொரு நல்ல கைத்தட்டை கொடுத்துருவோமா ரெண்டு பேர்த்துக்கும், அனித்ரா தானிகா. சரி, தேங்க்யூ. இப்போ மறுபடியுமாக நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் நம்ம இளைய தலைமுறையினர், அடுத்த சபையின் தூண்கள். சரி, இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் ஹேப்பி கிறிஸ்மஸ். இப்போ என்னென்னா, இப்போ ஒரு கேம் பண்ண போகிறோம். கேர்ள்ஸில் 5 பேர், பாய்ஸில் 5 பேர் வரணும். ஃபஸ்ட்டு என்னென்னா, இது ஆளுக ஒரு நம்பர் இருக்கும். நாங்கள் லைனாக ஒரு 5 நம்பர் சொல்லுவோம். அந்த 5 நம்பரில் நீங்கள் லைனாக வந்து நிற்கணும் கரெக்டாக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 4, 5, 6, 7னா அப்படி லைனாக 4, 5, 6, 7. அதில் யார் எந்த டீம் ஃபஸ்ட்டு வந்து நிற்கோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ். அதே மாதிரி 20 கொஸ்டின் கேட்போம். அந்த நம்பர் லைன் படி வந்து நிற்கணும். கேமை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து 1, 2, 3, 4, 5. ஃபஸ்ட்டு நிற்கிறவங்க ஜெயித்தாங்க. லைனாக எப்படி நிற்கணும்? 1, 2, 3, 4, 5. ஒரு ஆள் ஒன்று தான் வைக்கணும். நம்பர் அங்கே முன்னாடி காட்டுற மாதிரி பார்த்து வைக்கணும். பாய்ஸ் அணியினர், பாய்ஸ்க்கு ஒரு புள்ளி, பாய்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மார்க். அடுத்தது 1, 6, 3, 4, 5. 1, 6, 3, 4, 5. 1, 6, 3, 4, 5. 1, 6, 3, 4, 5. இதுலேயும் பாய்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. கேர்ள்ஸ் இன்னும் ஒரு பாயிண்டும் எடுக்கல. அடுத்த நம்பர் சொல்லுவாங்க. ஒரு அட்டை மட்டும் காமிங்க. ஒரு ஆளுக்கு 1 மட்டும் காமிங்க. அடுத்த நம்பரு 1, 7, 8, 6, 5. 1, 7, 8, 6, 5. 1, 7, 8, 6, 5. ஒரு ஆள் ஒன்று தான் வைக்கணும். ஒரு ஆள் ஒரு அட்டை. 1, 1, 7, 8, 6, 5. இந்த ஏ பாய்ஸ் மீண்டும் கேர்ள்ஸா? கேர்ள்ஸா பாய்ஸா? இந்த சண்டை படாதியே. சரி, இந்தாட்ட அகஷ்ணன் லீடரா இருங்க. பாய்ஸ் 3 பாயிண்ட், கேர்ள்ஸ் வந்து 0 பாயிண்ட்ல இருக்காங்க. அடுத்த நம்பரு 1, 2, 7, 6, 4. 1, 2, 7, 6, 4. 1, 2, 7, 6, 4. சரி, இந்தாட்ட கேர்ள்ஸ் டீம் ஃபஸ்ட் வந்திருக்கு. பாய்ஸ் 3, கேர்ள்ஸ் 1. இன்னும் 16 ரவுண்ட் இருக்கு, அதில் யார் ஜெயிக்கான்னு ஃபஸ்ட்டு 10 எடுக்கிறவங்க ஜெயிச்சாங்க. அடுத்த 4, 1, 3, 7, 6. 4, 1, 3, 7, 6. 4, 1, 3, 7, 6. சரி, தொடர்ந்து இந்தாட்டையும் கேர்ள்ஸ் தான் வந்திருக்காங்க. கேர்ள்ஸ் பதட்டப்படாமல் அடுங்க. அடுத்த நம்பர் 9, 7, 1, 6, 8. 9, 7, 1, 6, 8. 9, 7, 1, 6, 8. 9, 7, 1, 6, 8. 4 புள்ளிகளை பெற்ற பாய்ஸ் அணியினர். சரி, பாய்ஸ் 4 மார்க்கு, கேர்ள்ஸ் 2 மார்க். அடுத்தது 5, 6, 4, 0, 3. 5, 6, 4, 0, 9.
அஞ்சு ஆறு நாலு ஜீரோ ஒம்பது அஞ்சு ஆறு நாலு ஜீரோ ஒம்பது பாய்ஸ் இதில் அஞ்சு மார்க் கேர்ள்ஸ் ரெண்டு மார்க் பாய்ஸ் தான் லீடிங்கில் இருக்காங்க அடுத்தது எட்டு மூணு ஜீரோ ரெண்டு ஒம்பது எட்டு மூணு ஜீரோ ரெண்டு ஒம்பது எட்டு மூணு ஜீரோ ரெண்டு ஒம்பது எட்டு மூணு ஜீரோ ரெண்டு மூணு ரெண்டு ஒம்பது எட்டு மூணு ஜீரோ ரெண்டு ஒம்பது எட்டு ஒம்பது ஜீரோ ரெண்டு ஒம்பது பாய்ஸ் இதுலேயும் ஜெயிச்சிட்டாங்க பாய்ஸ் ஆறு மார்க் கேர்ள்ஸ் ரெண்டு மார்க் இன்னும் நாலு எடுத்தால் பாய்ஸ் வெற்றி அடுத்தது எட்டு ரெண்டு நாலு ஆறு ஒம்பது எட்டு ரெண்டு நாலு ஆறு ஒம்பது எட்டு ரெண்டு நாலு ஆறு ஒம்பது இந்த ஆட்டையும் பாய்ஸ் தான் ஜெயித்தாங்க பாய்ஸ் இந்த ஆட்டையும் இதில் பாய்ஸ் தான் ஜெயித்தாங்க கேர்ள்ஸ் ரெண்டு மார்க் பாய்ஸ் ஏழு மார்க் அடுத்தது ஒம்பது எட்டு அஞ்சு நாலு ஏழு ஒம்பது எட்டு அஞ்சு நாலு ஏழு ஒம்பது எட்டு அஞ்சு நாலு ஏழு கேர்ள்ஸ் ஒம்பது எட்டு அஞ்சு நாலு ஏழு இதுலேயும் பாய்ஸ் தான் ஃபஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க அஞ்சு நாலு ஏழு பாய்ஸ் எட்டு மார்க் கேர்ள்ஸ் ரெண்டு மார்க் இன்னும் ரெண்டு எடுத்தால் பாய்ஸ் வெற்றி அடுத்தது ஆறு ஏழு ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு மூணு இந்த ஆட்டை கேர்ள்ஸ் ஜெயிச்சிட்டாங்க கேர்ள்ஸ் மூணு பாயிண்ட் பாய்ஸ் ஏழு ஒம்பது ஆறு ஒன்று ரெண்டு மூணு எட்டு பாயிண்ட் ஒன்று ரெண்டு மூணு அடுத்தது ஆறு நாலு ஒம்பது எட்டு ஜீரோ ஆறு நாலு ஒம்பது எட்டு ஜீரோ ஆறு நாலு ஒம்பது எட்டு ஜீரோ இந்த ஆட்டை பாய்ஸ் ஜெயிச்சிட்டாங்க பாய்ஸ் ஒம்பது மார்க் கேர்ள்ஸ் மூணு மார்க் இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தால் பாய்ஸ் இன்னும் அடுத்தது ஆறு ஒன்று நாலு ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்று நாலு ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்று நாலு ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்று பாய்ஸ் அணியினர் இதுலேயும் பாய்ஸ் ஜெயிச்சிட்டாங்க பாய்ஸ் பாய்ஸ் அணியினர் இந்த போட்டியை வெற்றி பெற்றார்கள் இதில் பாய்ஸ் டீம் தான் ஜெயித்தாங்க எல்லாருக்கு கிறிஸ்மஸ் தாத்தா அவர்கள் பரிசு வழங்குவார் பாய்ஸ் டீமுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா அவர்கள் பரிசு வழங்குவார் எல்லாத்துக்கும் கொடுப்பா எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா சரி கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட் கொடுக்கட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வாங்கிக்கோங்க கேம் நல்லா இருந்துச்சா கேம் நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சு சரி ஓகே நம்ம நல்லா எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம மறுபடியுமா இன்னொரு டான்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளை வந்து மகிழ்விக்கிறதுக்காக நந்தினி கீர்த்தனா சரண் எல்லாரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆட போகிறாங்க
ரூபமா பிறந்தாரே பாவியம் உன்னையும் ரட்சித்து மன்னாதி மன்னன் இயேசு பிறந்தாரே பாவியம் உன்னையும் ரட்சித்து மன்னாதி மன்னன் இயேசு பிறந்தாரே மெய்ப்பகல் ராவினிலே வந்தே காத்திருக்க மெய்ப்பகல் ராவினிலே வந்தே காத்திருக்க விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடி விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடி அல்லேலூயா கூடி பாடி சூப்பராக ஆடினாங்க. இப்போ மறுபடியும் நமக்கு இன்னொரு டான்ஸ் நம்ம கூட இருக்க முத்துக்குமார் எல்லோரும் கரங்களை தட்டி அவனை வரவேற்போமா. சோலோவாக வந்து ஒரு டான்ஸ் ஆட போகிறார் எல்லாம் கரங்களை தட்டி. மறுபடியுமா நம்மளை வந்து மகிழ்விக்கிறதுக்கு வராங்க ஜபத்ர அண்ட் ஜோனி எல்லாம் கரங்களை தட்டி அவங்கள வரவேற்போம். அவங்க மறுபடியும் இன்னொரு கேம் விளையாட போகிறாங்க. எல்லோரும் உற்சாகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கெல்லாம் வசன கார்டு கிஃப்ட் தருவாங்க, சாக்லேட்டும் கிடைக்கும் கிறிஸ்மஸ் தாத்தாட்ட. நல்லா கரங்களை தட்டி அப்போ தான் வேகமாக வருவாங்க. முன்னாடி வச்சே கேம் மாதிரி இல்லை. பைபிள் வாசிக்காதவங்க கூட இதில் ஆன்சர் பண்ணலாம். எல்லாருக்கும் நல்லா பாட்டு தெரியும்ல, ஃபுல்லாக பாட்டு தான் மேக்ஸிமம். இது எப்படின்னா, நான் பாட்டு வந்து இடையில உள்ள ஸ்டான்ஸ் ஏதாவது படிப்பேன், நீங்கள் அந்த பாட்டோட ஸ்டார்டிங் படிக்கணும். இந்த பாட்டோட நான் இடையில உள்ள ஸ்டான்ஸாக படித்தா நீங்கள் ஸ்டார்டிங் அந்த பாட்டோட இது சொல்லணும். ஃபஸ்ட்டு படிக்கிறேன்.
சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார் நம்பினோ ருமேதிர் பாட்டோட ஸ்டார்டிங் படிங்க படிக்கும் அந்த பாட்டு ராகத்தோடு படிக்கணும் கரெக்டு கத்தரே என் துணையா நீர் நித்தமும் என்ன ஓகே கரெக்ட் ரெண்டாவது பாட்டு கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு சரியான பதில் அடுத்த பாட்டு எல்லாருக்கும் பொதுவான கேம் கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம்லாம் கிடையாது மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளனே உம்மை மறவேன் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளனே உம்மை மறவேன் யூடியூப்பில் சும்மா பாட்டு கேட்டால் கூட அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் இதோட ஸ்டார்டிங் பாட்டு ஸ்டார்டிங் நான் படித்தது எனக்கு கேட்கல இதோட ஸ்டார்டிங் பாட்டு இது வந்து புது பாட்டு தான் கரெக்டு படிங்க அந்த பாட்டு கரெக்டு பாட்டு படித்து கையை தட்டிருங்க கஷ்டப்பட்டு படிப்பாங்க என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க என்னதான் நேர்ந்தாலும் பாட்டு படிக்கணும் எல்லாரும் சேர்ந்து படிச்சிட்டாங்க கையை கரு பரலோகம் தாய் வீடு அதை தேடி நீ ஓடு பரலோகம் தாய் வீடு அதை தேடி நீ ஓடு சொல்லுங்கக்கா கரெக்டு கையை தட்டிருங்க பாட்டு படித்த உடனே கையை தட்டிருங்க ராஜியம் எனக்குள்ளே வந்ததா பாட்டு படிக்கணும் சொல்லக்கூட எல்லாரும் சேர்ந்து படிச்சிட்டாங்க நாங்க படிக்கிறவங்களே நீங்க படிச்சறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சேர்ந்து படிச்சா பிரைஸ் கிடையாது காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ நான் எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க என்ன நாங்க எல்லாம் படிக்க விடுங்கடா எல்லாத்தையும் டக்கு டக்கு சொல்றீங்க அகஸ்டின் நல்ல பாட்டு கேட்பாங்க தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்பு நீங்க தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்பு நீங்க எதை கண்டு என்ன பாட்டு படிக்கணும் பாட்டு படிக்கணும் முதல்ல நீங்க வாசிக்க மட்டும் தான் சரிங்க பாட்டு படிச்சா கை தட்டுவாங்க யாரு படிக்கானே தெரியல சவுண்ட் மட்டும் வருது கேவாஸ் ஒத்தால படிக்கும் இது கை தட்டலாம் கேவாஸ் கஷ்டப்பட்டு ஒரு பாட்டு நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் இந்த பாட்டு ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் வாலிப ஆண்கள் கரெக்டு கை தட்டலாம் ஒருத்தர் பலவித சோதனை நெருங்கிய நேரத்தில் கிருபை தாங்கினதே என் மூடி கூட கருகாமல் பூகை கூட அணுகாமல் கிருபை தாங்கி இல்லை தப்பு தப்பு ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்
ஆ படிச்ச இதுக்கு எல்லாரும் கை தட்டு யார் படிச்சான்னு கேக்கல பாட்டு என்னன்னு தான் கேட்டோம் சர்ச்சில் எப்பவும் படிக்கிற பாட்டு தான் பாட்டை படிங்கண்ணா பாட்டை படிங்கண்ணா கோரஸ படிக்கிய சரி ஓகே சரியா படிச்சிட்டாங்க வேற என்ன பண்ண நாங்க எடுத்த பாடம் டக்கு டக்கு எல்லாரும் உடனே உடனே சொல்றேனால உடனே முடிச்சிடலாம் வேற ஒண்ணும் பண்ண முடியல இதுக்கு பிரைஸ் எல்லாம் கிடைக்காது எல்லாரும் நிறைய பேர் பாட்டு படிச்சீங்க உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கங்க அவ்வளவுதான் மறுபடியுமாக இன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு டான்ஸ் தான் ஏற்கனவே சில்சா வந்து மறுபடியும் ஒரு நமக்குன்னு ஒரு டான்ஸ் ஆட போகிறாங்க எல்லோரும் கை தட்டி சில்சாவை வரவேற்கலாம் வந்தேனே
சந்தோஷந்தான் கொண்டேனே உள்ள மகிழ் கூட்டத்தை புல் நிறைந்த தோட்டத்தில் நானும் இன்று கண்டேனே சந்தோஷந்தான் கொண்டேன் இன்னொரு டான்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பானு சந்தி ஆயிப்போம் தஞ்சாவூர் பொம்மை எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமே வரவேற்போம் பானு சந்தியா. இப்போ சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை பொம்மை
அழகாக ஆடினாங்க. நம்ம கிறிஸ்மஸ் தத்தா கூட இருந்தாலும் எல்லாருக்குன்னும் பானு சந்தியா மேலே தான் ஆட்டத்தில் ரொம்ப அழகாக ஆடினாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ப்ரோக்ராம் தான் இருக்குது, முடிக்க போகிறோம். இப்போ மறுபடியும் நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு அதே கேமோடு வராங்க ராகித் கேபாஸ் ரெண்டு பேரும். நம்ம கையை தட்டி உற்சாகப்படுத்தலாம். போன டைம் கேர்ள்ஸ் டீம் தோத்துட்டீங்க, இது உங்களுக்கு மறுபடியுமான ஒரு சான்ஸ். அதனால் அந்த விட்ட பாயிண்ட்டை மறுபடியும் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. முடிஞ்சால் வராதவங்க, போன டைம் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க இந்த டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு இன்னொருக்கா அந்த கேம் விளாட போகிறோம். எல்லாத்துக்கும் அந்த ரூல்ஸ் தெரியும். முதல்ல வந்தவங்க வரக்கூடாது, வராதவங்க இப்போ வரணும். தாத்தா வராமல் எப்படி? ஆ, வரலாம் வரலாம். கேர்ள்ஸ் அந்த சைடு, பாய்ஸ் அந்த சைடு. ஆ, பாய்ஸ் சைடு எல்லோரும் வந்தாச்சு, கேர்ள்ஸ் சைடும் வந்தாச்சு. இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர் 05479. இல்லாட்டா ஃபஸ்ட்டே கேர்ள்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. கேர்ள்ஸ் ஒன் ஃபஸ்ட் மார்க். இதில் வந்து 5 மார்க் தான் யார் ஃபஸ்ட்டு எடுக்காங்களோ அவங்க வின்னர். இதில் முதல்ல யார் 5 மார்க் எடுக்காங்கன்னு பார்ப்போம். அடுத்தது 7-3-2-1-6. 7-3-2-1-6. 7-3-2-1-6. வேகமாக 7-3-1. இப்போ கேர்ள்ஸ் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. இதில் கேர்ள்ஸ் மறுபடியும் அதில் ஜெயிச்சிட்டாங்க. 5 பாயிண்ட் எடுத்தா வின். 2 பாயிண்ட் பாய்ஸ். 0. அடுத்தது 6-7-0-5-2. 6-7-0-5-2. 6-7-0-5. கேர்ள்ஸ் மறுபடியும் ஜெயிச்சிட்டாங்க. கேர்ள்ஸ் 3 பாயிண்ட். ஜினோ வேகமாக. அடுத்தது 7-6-3-2-1. 7-6-3-2-1. 7-6-3-2-1. கேர்ள்ஸ் 4 பாயிண்ட். இன்னும் 1 பாயிண்ட் எடுத்தா அவங்க ஜெயிச்சிருவாங்க. பாய்ஸ் 1 பாயிண்ட் எடுத்துருங்க. அடுத்தது 2-7-6-3-1. 2-7-6-3-1. 2-7-6-3-1. 2-7-6-3-1. இதில் பாய்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. பாய்ஸ் 1 மார்க், கேர்ள்ஸ் 4 மார்க். 9-7-4-5-0. 9-7-4-5-0. இதில் பாய்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. பாய்ஸ் 2 மார்க், கேர்ள்ஸ் 4 மார்க். அடுத்த நம்பர் 1-3-6-7-2. 1-3-6-7-2. 1-3-6-7-2. பாய்ஸ் வெற்றி. இல்லை பாய்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. பாய்ஸ் 3 மார்க், கேர்ள்ஸ் 4 மார்க். கேர்ள்ஸ் 1 மார்க் எடுத்தால் ஜெயிச்சிருவாங்க, நீங்கள் விட்டுறாதீங்க. அடுத்த நம்பர் 2-5-0-7-6. 2-5-0-7-6. 2-5-0-7-6. பாய்ஸ் வெற்றி. பாய்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. பாய்ஸ் 4 மார்க், அவங்களுக்கு ஈக்குவலாக வந்துட்டாங்க. பாய்ஸ் நாங்கள் தோக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஜெயிச்சே வராங்க. அடுத்த நம்பர் சொல்கிறேன். கடைசி இதில் ஜெயிக்கிறவங்க தான் வின்னு. 6-1-2-3-7. 6-1-2-3-7. 6-3-2-1-7. 6-3-2-1-7. 6-3-2-1-7. 6-3-2-1-7. ஏய், கடைசியில் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு செகண்டில் ஜெயிச்சிட்டாங்க. இதில் பாய்ஸ் தான் வின்னர், கேர்ள்ஸ் ரன்னர். இதில் பாய்ஸ் தான் தொடர்ச்சியாக 2 முறையும் வெற்றி பெற்றார்கள். பேசி
இதெல்லாம் வின் பண்ணுறதோட பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஆர்வமாக முன்னாடி வந்தீங்க, அதுதான் பெரிய வெற்றி. எல்லோரும் நோ டைம் கரங்களை தட்டி பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்காக நம்ம கையை தட்டி உற்சாகப்படுத்துவோமா? இந்த தடவை சொல்லவே இல்லை, அதுக்கு முன்னாடியே வாய் திறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லோரும் ரெடியாக வந்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட ஒரு முக்கியமான இந்த கலை நிகழ்ச்சியோட ஒரு முக்கியமான பகுதி, இப்போ வந்து ஒரு பெரிய ஸ்கிட்டு ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அனுஷியா அவங்க டீம் வந்து இப்போ வந்து நமக்காக ஒரு ஸ்கிட்டு வந்து நடித்து காட்ட போகிறாங்க. எல்லோரும் ரொம்ப கவனமாக உன்னிப்பாக கவனிங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து உட்கார்ந்து யாரும் வெளியே எந்திரிச்சு போக வேணாம். நம்ம கடைசி நிமிடத்துக்குள்ளே அந்த கலை நிகழ்ச்சியின் கடைசி நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அவங்க எல்லோரும் நம்ம கரங்களை தட்டி உற்சாகமே வரவேற்போமா? நல்ல சத்தமாக கரங்களை தட்டி இவ்வளோ நேரம் நம்மளை உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்கல்ல. ஹே ஹாய் பவி. ஹே ஹாய் அனு. கிளம்பிட்டியா? எங்க? மறந்துட்டியா? ஓ ஆமா, இல்ல எக்ஸிபிஷன் போனும். சீக்கிரம் சீக்கிரம் வா. ஓகே ஓகே வரேன். ஹை, என்னோட ப்ளூ கலர் பலூன்ஸ், மை ஃபேவரட் ப்ளூ கலர் பலூன்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குல்ல, நானே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ரேர் கலர், ரொம்ப அழகாக இருக்குது. மை ஃபேவரட் பியூட்டிஃபுல் பலூன்ஸ். இதை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், கிட்டே வச்சுப்பேன். உன்னை வந்து யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன், எப்போவுமே கூட வச்சுப்பேன். ஓகேயா? ஏ வா, ப்ளூ கலர் பலூன்ஸ். தொடாது தொடாது, உடஞ்சு போயிடும். ரொம்ப அழகா இருக்குப்பா, எங்க வாங்கின? நானே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினேன், என்னோட பியூட்டிஃபுல் ப்ளூ கலர் பலூன்ஸ். பாரா, சூப்பரா இருக்கு. சரி வா போலாம். ஓகே போலாம். அனு, வாவ், எக்ஸிபிஷன் எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, ஆனா என்னோட பலூன்ஸை விட எதுவுமே அழகா இல்லை, என் பலூன்ஸ் தான் அழகா இருக்கு. ஆமா ஆமா. அனு, அங்கே பாரு, வா, பார்க்கெலாம் அழகா இருக்கு. ஆ, அழகா இருக்கு. ஓகே வா பார்க்கலாம். ஆமா, இது என்ன? இதுதான் லாட்ரி. இதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா பிளெயின்லேயோ ஷிப்லேயோ எந்த கண்ட்ரிக்குனாலும் போகலாம். ஓ அப்படியா? ஆனால் இதெல்லாம் வேஸ்ட். அனு வா போகலாம். இல்லை பவி. சரி ட்ரை பண்ணி பாரு. ஓகே, ஒரு லாட்ரி கொடுங்க. ஒரு லாட்ரி எவ்வளவு? 200 ரூபா தான். ஓகே நீ கொடு. நீ தான் சொன்னல, நீ வளையல் வாங்குவேன் சொன்ன, ஹேர் பேண்ட்ஸ் வாங்குவேன்னு சொன்னேன், அதுக்கப்புறமா இன்னும் என்னென்னமோ வாங்குவேன்னு சொன்னேன். எனக்கு என் பலூன்ஸ் போதும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, எனக்கு வாங்கி கொடு. ஓகே, ஒரு லாட்ரி கொடுங்க. பாரு பாரு என்ன வந்திருக்கு. ஏ அனு, ஷிப்டி. ஷிப்பா? ஏ, ஷிப் வந்திருக்கு சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. தூத்துக்குடியிலிருந்து இந்தியா வரைக்கும் ஷிப்லேயே பயணம் பண்ண போகிறீங்க. ஓ சூப்பர், ஷிப்லேயே இந்தியாவை சுற்றி பார்க்க போகிறேன். ஓகே, எப்போ போகலாம்? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள. இன்னைக்கு சாயங்காலமே போகலாமா? ஓகே சூப்பர். சரி வா போகலாம். இதுக்கு 2 லட்சம் கிட்ட ஆகும், ஆனால் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த டிக்கெட் கிடைச்சி. வா சூப்பர், சொன்னேன். தேங்க்யூ. பாத்தியா, நான் லக்கி பர்சன்ல, என் பலூன் நீ கூட இருக்கு, அதனால தான் எனக்கு நான் லக்கி லாட் அடிச்சிருச்சு. ஓகே மேம், நீங்கள் தானே தூத்துக்குடியில் இருந்து ஷிப்பில் ட்ராவல் பண்ண போகிறீங்க? ஆ ஆமாம், நான் தான். வாங்க வாங்க மேம். ஓ டாக்ஸி வந்துடுச்சா? ஓகே ஓகே ஓகே, உள்ளே போட்டுமா? மேம் பலூன்ஸ். பலூன்ஸ்? ஆமாம் ஆமாம், நான் பலூன்ஸோடு தான் உள்ளே போவேன், இல்லைனா நான் ஏற மாட்டேன். எனக்கு பலூன்ஸ் என் கூடயே இருக்கணும் மேம். என்ன, உங்களுக்கே இடம்ல உங்கள் பலூன்ஸ் எங்கே வைக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓகே ஓகே, நான் ஒரு ஐடியா பண்ணுறேன். நான் காருக்குள்ளே ஏறிடுறேன், என்னோட பலூன்ஸை நான் வெளியே பிடிச்சிக்கிறேன். ஓகேவா? ஓகே ஓகே. ஓகே, மெதுவாக ஓட்டணும் சரியா? என் பலூன்ஸ்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஓகே வாங்க. மெதுவாக போங்க, பலூன்ஸ் பாருங்க பறந்துட்டு இருக்கு. மெதுவாக போங்க. மெதுவாக தான் மேம் போகிறேன். ஆ ஓகே, மெதுவாக போங்க. ஸ்லோவாக 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 பாருங்க, மறுபடியும் பறந்துட்டு இருக்கு. மெதுவாக போங்க, உடையிற மாதிரி இருக்கு. ஸ்லோவாக தான் மேம் போகிறேன். ஓகே. என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க, திடீர்னு என்னென்னமோ பண்றீங்க, பலூன்ஸ் பாருங்க பயப்படுது. நீங்க இறங்க போற இடம் வந்துருச்சு. ஓ அப்படியா? ஓகே ஓகே. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், எங்க போறீங்க? நான் ஷிப்புக்கு வந்திருக்கேன். இல்ல டைம் ஆச்சு, கிளம்ப போகுது. நோ நோ சாரி, என் பலூன்ஸ் எடுத்துட்டு நான் வர வழியில கொஞ்சம் மெதுவா வந்து அதனால தான் லேட் ஆச்சு. நான் எப்படியாவது போகணும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் போயே ஆகணும்.
சாரி மேம், நீங்க உள்ள போக முடியாது. இல்ல, இது எனக்கு லக்கி லாட்டரியில கிடைச்ச வாய்ப்பு. இதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான், எனக்கு ஷிப்ல போகணும். அப்படியா? ஆமா. நாங்க இதுவரைக்கும் யாருக்குமே இந்த சான்ஸ் கொடுத்தது இல்ல. ஓகே, அதை நீங்க கெஞ்சி கேக்குறதுனால உங்களுக்கு இந்த சான்ஸ் தரோம். ஓ, தேங்க்யூ சோ மச். ஹலோ மேம். ஹலோ, வெல்கம் மேம். ஹலோ, நான் வந்து இதை வந்து எனக்கு லக்கி லாட்டரியில் கிடைச்ச சான்ஸு. இந்த ஷிப்பில் நான் இந்தியா முழுக்க சுற்றி பார்க்க போகிறேன். ஓ, தட்ஸ் அமேசிங் மேம். எஸ் ஆ மேம், ஆல்ரெடி டின்னர் டைம் ஆயிடுச்சு. ஓ, அதனால் நம்ம இப்போ டைனிங் ஹால் போகலாமா? ஆ, போகலாம். உங்கள் ஷிப்பில் என்னெல்லாம் ஸ்பெஷல்? இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஜாயினிங்கிறதுனால ஆல் இந்தியன்ஸில் உள்ள ஃபுட்டு எல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் மேம். ஓகே. ஓ, ஆல் இன்டர்நேஷ்னல் க்யூசின்ஸ்லாம் உங்கள் ஷிப்பில் இருக்கா? ஓகே ஓகே, சொல்லுங்களேன். நீங்கள் ஆர்டர் மெனு ரீட் பண்ணுங்களேன், என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பீஃப் ஸ்டோகனாஃப், ஓகே. பீஃப் வில்லிங்டன், ஓகே. கேசர் சாலட், சண்டே ரோஸ், எக்ஸட்ரா. ஓ மை காட், கேட்கும் போதே நாக்கில் எச்சு ஊறுது. வாங்க வாங்க, போகலாம். என்னது இது, டைனிங் ரூம் வாசல் இவ்வளோ சின்னதாக இருக்குது. எப்படி என் பலூன்ஸை தூக்கிட்டு நான் உள்ளே போவேன்? நான் வேணா புஷ் பண்ணட்டா? ஓ நோ நோ, பலூன்ஸ் உடைஞ்சு போயிடும். நான் என் பலூன்ஸோடு தான் உள்ளே போவேன், இல்லைனா டைனிங் ரூம்குள்ளே போக மாட்டேன். மேம், அப்போ பலூன்ஸை வெளியே வச்சுருங்க, டைனிங் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து மறுபடியும் எடுத்துக்கோங்க. ஓ நோ நோ, நான் சொல்லியிருக்கேன்ல, என் பலூன்ஸை நான் எங்கேயுமே வைக்க மாட்டேன், கூடையே தான் வச்சுப்பேன். நீங்கள் வேறு ஒன்றும் வச்சு பண்ணுறீங்களா? எனக்கே டின்னரை வெளியே எடுத்துக்கொண்டு தந்துடுறீங்களா? ஓ சாரி மேம், நான் அப்படி பண்ண முடியாது, இட்ஸ் அகைன்ஸ்ட் ரூல்ஸ். ஓ அப்படியா, வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஆ, ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆ, என்னது? இங்கே யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு ப்ரெட்டும் பாலும் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம், அதை மாதிரி வேணும் உங்களுக்கு தரலாம். அவ்வளோதான். ப்ரெட்டும் பாலுமா? ஆமாம். பிரியாணிலாம் கிடைக்காதா? நோ. சரி, என் பலூனுக்காக நான் என்னோடய டின்னரை தியாகம் பண்ணிக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரியே கொண்டு வாங்க. ஓகே. மை பியூட்டிஃபுல் பலூன்ஸ், உனக்காக என் டின்னரையே நான் தியாகம் பண்ணிட்டேன். பார்த்தியா, இவ்வளோ அழகாக இருக்குது பலூன்ஸ். சூப்பர் டின்னர். வயிறு ஃபுல்லரா? வயிறு ஃபுல்லாக நிரம்பிருச்சு. ஆல்ரெடி பசியில் இருக்கேன். சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரியே இருக்கு. நாக்கில் கரைஞ்சு போச்சா? அவ்வளோ டேஸ்டாக இருந்ததா? ஆமாம். நான் வரலையே. நீங்கள் ஏன் வரல? என் பலூன்ஸ் எடுத்துகிட்டு என்னால் டைனிங் ரூம்குள்ளே போக முடியல, வாசல் ரொம்ப சின்னதாக இருந்தது. இந்த ஆஃப்டர் ஆல், இந்த பலூனுக்காக உங்கள் அவ்வளோ அவ்வளோ டேஸ்டியான சாப்பாடை நீங்கள் விட்டுட்டீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல, என் பலூன்ஸ் தான் எனக்கு முக்கியம். நான் சொல்லியிருக்கேன்ல, என் கூடே இருக்கு என் பியூட்டிஃபுல் ப்ளூ பலூன்ஸ். நான் அதுக்காக என்ன வேணால் பண்ணுவேன். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். தூங்குறதுக்காக உங்கள் ரீம் ரூம் ரெடி பண்ணாச்சு, வரீங்களா? ஆ ஓகே, வரேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. உள்ளோ, என்ன இந்த ரூம் வாசலும் இவ்வளோ சின்னதாக இருக்குது? மேம், ஷிப்பில் நிறைய ரூம்ஸ் இருக்கும், அதனால் நாங்கள் டோர் எல்லாம் சின்னதாக தான் பண்ணியிருப்போம். ஓ நோ, நான் எப்படி என் பலூன்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே போவேன்? மேம், இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் பலூன்ஸை ராத்திரி மட்டும் வெளியே வைங்க, நாங்கள் உங்கள் பலூன்ஸை ஆளை வச்சு ஸ்பெஷல் கேர் பார்த்துக்குறோம். ஓ நோ நோ நோ, தூங்கும் போது என் பலூன்ஸ் என் கூடையே தான் இருக்கும், அதை விட்டுட்டு என்னால் எப்படி தூங்க முடியும்? நான்லாம் வெளியே வச்சுட்டு வரமாட்டேன், சாரி. ஆனால் நீங்கள் தூங்கினா உள்ளே போய் தானே ஆகணும் மேம். ஆமாம் தான், ஆனால் என் பலூன்ஸ் இல்லாமல் நான் எப்படி தூங்குறது? நோ, பரவாயில்ல, என் பலூன்ஸ்க்காக நான் வெளியவே இருந்துக்கிறேன், தூக்கம் முக்கியம் இல்லை. ஓகே மேம். ரெண்டு பேர் இருக்காங்க, ஆனால் 2 இஸ் நாட் மை லக்கி நம்பர், 3 இஸ் மை லக்கி நம்பர். ஸோ வெயிட்டு. எஸ் மேம், கேன் ஐ ஹெல்ப் யூ? இந்த ஷிப்பில் நிறைய ட்ராவலர் இருக்காங்கல்ல? எஸ் மேம். யாரையாவது ஒருத்தரை கூட்டிகிட்டு வர முடியுமா? ஓகே மேம், தேங்க்யூ. பாத்தியா, என்னோடய பலூன்ஸ் அழகாக இருக்குல்ல? என் ஃப்ரெண்ட் கிட்ட கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினு. எஸ் மேம். ஹலோ மேம். ஹலோ, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்னது? ஷிப்பில் வந்து ஒரு குயின் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து டின்னர் டைமில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் கூட கொண்டு சாப்பிடணும். ஓகே. அது யார் வரீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோமே, ஏதாவது பிளான் பண்ணுங்கள். லாட் போடுறீங்களா? சரி ஓகே, உங்கள் ரெண்டு பேர் நேம் போடுறேன், யார் நேம் வருதோ அவங்க குயின் கூட கொண்டு டின்னர் சாப்பிட்லாம். ஓகே.
வாவ் அனு மேம் யூ ஆர் வெரி லக்கி நீங்க தான் குயின் கூட கண்டி என்ன சொல்ல போறீங்க ஓ சூப்பர் எனக்கு தெரியும் நான் ரொம்ப லக்கி நான் ரொம்ப லக்கி வாங்க போலாம் உள்ள போங்க மேம் ஓ நோ என்ன இந்த வாசல் இவ்ளோ சின்னதா இருக்கு என்னால எப்படி உள்ள போக முடியும் மேம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன் ஷிப்ல உள்ள டோர் எல்லாமே சின்னதா தான் இருக்கும்னு ஓ நோ ஆனா என் பலூன்ஸ் இல்லாம நான் எப்படி போயிட்டு குயின் கூட டின்னர் சாப்பிட முடியும் மேம் நீங்க ஆல்ரெடி ரெண்டு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க இப்ப குயின் கூட உட்கார்ந்து சாப்பிட சான்ஸ் யாருக்கு கிடைக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆமால கரெக்ட் தானே இந்த ஷிப்பில் வந்ததே லக்கி லாட்ரி மூலியமாக தான் உள்ளே வந்தேன் எனக்கு கிடைச்ச ரெண்டு சான்ஸையும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அவ்வளோ அருமையான டின்னரை மிஸ் பண்ணிட்டேன் என் தூக்கத்தை மிஸ் பண்ணிட்டேன் எந்த வேல்யூமே இல்லாத இந்த பலூனுக்காக நான் ஏன் ரெண்டையும் தியாகம் பண்ணேன் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேம் ஒன்று பண்ணலாமா உங்கள் கையால் இந்த பலூன் எல்லாம் உடச்சி போட்டுருங்க ஆ உடச்சி போட்டுடலாம் ஓகே ஆமாம் உடச்சிடலாம் வாவ் இப்போ எனக்கு எவ்வளோ ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா என்னோட பேர்டன் அப்படியே போயிடுச்சு இப்போ நான் எங்கேனாலும் ஈஸியாக உள்ளே போகலாம் நான் நினச்சதெல்லாம் பண்ணலாம் சூப்பராக இப்போ ஃபீல் பண்ணுறேன் யெஸ் மேம் வாங்க போகலாம் ஓகே போகலாம் ஓ குயின் தேங்க்யூ ஸோ மச் குயின் ஓ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் உட்காந்துருக்காங்க ஓ மை காட் இவங்க எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் ஓ மை காட் இவங்க கூடலாம் நான் சாப்பிட போகிறேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் குயின் மை ப்ளஷர் நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் டூ இஸ் நாட் மை லக்கி நம்பர் ஸோ நான் உங்களை கூப்பிட்டேன் ஓ தேங்க்யூ ஸோ மச் எனக்கு எவ்வளோ பெரிய சான்ஸ் கிடச்சிருக்கு இவ்வளோ பெரிய மனுஷங்க கூடலாம் நான் சாப்பிட போகிறேன் நான் எதுக்காக அப்படி பண்ணேன் என்னோட பலூன்ஸு ஒரு வேல்யூவே இல்லாத பலூன்ஸ்க்காக நான் ஆல்ரெடி ரெண்டு சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் நான் யோசிச்சு செயல்பட்டதுனால இப்போ அருமையான சாப்பாடை குயின் கூட சாப்பிட போகிறேன் செலிப்ரிட்டிஸ் கூட சாப்பிட போகிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் எஸ் இதுதான் ஸ்கிட் நம்ம லைஃப்பில் கூட எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுமே இல்லாத திங்ஸை நினச்சி ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான நிறைய திங்ஸை நம்ம இழந்துட்டுருக்கோம் இல்லையா நிறைய பிளெஸ்ஸிங்ஸை நம்ம வாழ்க்கையில் இழந்துட்டுருக்கோம் ஸோ நம்ம யோசித்து செயல்படணும் நம்ம லைஃப்பில் வந்துட்டு எது முக்கியங்கிறது நமக்கு தெரியும் எல்லா நேரத்துலையுமே வந்துட்டு நம்ம தேவனை தான் ஃபஸ்ட்டு நினைக்கணும் ஸோ எந்த காரியமாக இருந்தாலும் சரி அவருக்கு தான் நம்ம முதலிடம் கொடுக்கணும் ஸோ யோசித்து செயல்படுங்க உங்கள் லைஃப்லேயும் தேங்க்யூ ஸோ மச் ஸ்கிட் நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சு சொல்கிறவங்க இன்னும் நல்லா கையை தட்டலாமே அப்படியே எல்லோரும் அதில் உட்காந்துருங்க நம்ம ஒரு பாடலை பாடும்போது காணிக்க எடுக்க போகிறோம்
சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வை மறுபடி சொல்லுவோம் பிறந்த நாள் பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறக்கும் முன்னமே என் பேரை அறிந்தீரே அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே பிறக்கும் முன்னமே என் பேரை அறிந்தீரே அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே என்னிடம் உள்ளதே உம்மிடம் ஒப்படைத்தே உம்மிடம் ஒப்படைத்தே அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா இருக்கிற இடங்களில் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீர் மெதுவான மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில் மறுபடியும் சொல்லுங்க மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை மறுபடியும் சொல்லுங்க மெதுவான தென்றல் மெதுவான தென்றல் காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் நீங்க சொல்லுங்க மெதுவான தென்றல் மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் லாஸ்ட் ஒரு விஷயம் சொல்லுங்க மெதுவான அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துவோமா எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த ஆண்டின் இறுதியில் வந்து நிற்கிறோம் கொடுங்காற்று அடித்தது உண்மைதான் புயல் வீசினது உண்மைதான் குடும்பத்தில் புயல் வீசினது உண்மைதான் ஆனாலும் கர்த்தர் என்னை கீழே விடலைன்னு சொல்றவங்க நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை செலுத்துமா என்ன கீழே விடல ஹல்லேலூயா எத்தனை பேர் சொல்வீங்க என்ன கீழே விடல ஹல்லேலூயா ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிற ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் உண்மையாகவே வருடத்தின் இறுதியில நம்ம இருக்கிறோம் ஆண்டவர் 2020 அடித்த காற்றுக்கு அளவே இல்லை ஆமீன் இந்த உலகம் முழுவதும் அடித்த காற்று பெரிய காற்று நம்ம எல்லாம் கேட்டோம் அலை கொரோனா அலை ஆமென் எல்லா இடத்துலயும் அந்த அலை வீசினது ஹல்லேலூயா ஆனால் நம்முடைய தேவன் காற்றையும் அலையையும் அடக்கிற தேவனா இருக்கிறார் ஆமென் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா நம்முடைய வீட்டில் அடித்த காற்றையும் அலையையும் அவர் அடதட்டினார்னா சொன்ன ஒரு ஆமென் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அவருக்கு மகிமை செலுத்துவோமா கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும் உண்மையாய் சொல்லுங்க புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கணமுமக்கே புகழும் மேன்மையும் ஒரு மறுபடியும் சத்தமா ஓ துதி உங்க சத்தம் கேட்கட்டும் கணம் நல்ல சத்தமாய் சொல்லுமா துதி அவரை உயர்த்துவமா ஒருமித்து உயர்த்தி புகழும் மேன்மையும் ஒருவருக்கே எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா ஒருவரும் உம்மை போல ஒருவரும் உம்மை போல இல்லையா
please. நடுவில்
எத்தனை தேவைகள் நடுவுல எத்தனை கொடுங்காற்று அடித்த போதும் எங்களை கீழே விடாமல் மெதுவான சென்ற கொடுங்காற்றை மாறின போது எல்லாம் எதிராக வந்த போது சூழ்நிலைகள் மாறின போது மனிதர்கள் மாறின போது நம்பினவர்கள் கைவிட்ட போது எங்களை கரத்தை பிடித்து வழி நடத்தின நல்ல தகப்பனே எங்களை அழைத்தவரே எங்களை முன் குறித்தவரே சொல்லுங்க எங்களை நீதிமான்கள் ஆக்கினவரே எங்கள் சபையில வைத்திருக்கிறவரே உமக்கே ஆராதனை சொல்லு வருஷத்தின் கடைசியிலே கொண்டு வந்திருக்கிறார். ஒரு உடன்குடியிலிருந்து வந்திருக்கிற பாஸ்டர் சகரி அவர்கள் முன்பாக வந்து இந்த வருஷம் முழுவதும் கர்த்தரை கிருபையாக நடத்தினதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி அருமையான போதகரோடு இணைந்து நம்ம செபிக்கலாம்.
जमुनों अंपी पर्लोपने नंोड़ तुद्रोम सोरिक्रोम रेडी इवे आरम कणमणिपोल कृव दैव अंपाल दैव नाल तिरसभ वर ऊलिये वर विश्वास वर वर कुबवा नलवर एवं वाले अंप का सोत्र वर मग नंराजा एतन सून अमिधम कटो वर तुरी पागा अंप का सोत्र अलव दैव अंपाल देवे अभुदा वर तुरी पागारे मग नंराजा उमक सोत्रोम नंदी दापने करत अर्पण मग नं आशीर्वद नापने नंबर सीक्रम मुड़चिव इनकी वो वर्ष नम्बर सूटमेंड़ मुड़ा और नीम वो वर्ष कड़स और चिना स्तोत्रकूट अम्ब वाली पयंग पिंग आक्चुअल युद्ध मूणमे कम यूत अगर अंतुपड़ो नम तंमार तंगचिमार नाता सभ्यार उत्साह नया कार्य पड़ी आक्चुअल अस्मस्ी कूड़े नम पोग्राम क जेराल्ड इतना पड़नों अब सब मुयच नया वालीब तमिमार रोम प्रयासपटा उत् आशीर्वद नमक नम्बर क्रिस्मस्ड कैसा असम उल्लम पटा नमक क्या माग इधर रे क्रिस्मस्टो अलू कंडीस्कूल और क्रिस्मस् पंडिक करंगड़ और क्रिस्मस् पंडिकटो इंटी इं नम्बल आना और चिना उदव मिल अमान पिनेक निश्चय इं वह कतरे आशीर्वदार अट मुड़ पुर आहार पटक रोम प्रयास कमल स्टोर बालसिंग फेम्लीवें प्रयासपेट कार्य अधिक अमर सापे मुड़ी उन्नोड़ केटकोल नम्बर एनाम सरी देवे वार्ते कुछ ध्यान और सब निम्ल मटे ऐस वो एल अब नैचिकट नाल अरुदी सुखम लूका सुविशेषम इंडम अधिकार पता वसनम लूका इंडम अधिकार पता वसनम मनपड़े नहीं देव दूदन नोकी भयपड़ा इो एल जन மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு இந்த பூமியில் பிறந்தார் என்பதை உலகமே கொண்டாடி கொண்டிருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு பண்டிகை, எல்லா தேசத்திலும் கொண்டாடக்கூடிய பண்டிகை, எல்லா தேசத்திலும் விடுமுறை விடக்கூடிய ஒரு பண்டிகை என்றால் அது கிறிஸ்மஸ் தான். அல்லேலூயா. அதனால தான் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த நாட்களை முக்கியப்படுத்துகிறார்கள். एल इत पंडिया इस्लामी देसम सरी सब बुद देस कम्यूनिस्ट पंडिया मर्याद को देसम इंडल इंडे येसु क्रिस्तुवे मुदल वर्ग वा कीमु कीपी अच्छी यारमें मरदली उलगमे को येसु पेल्क मिंद सन्ोषम आम நம்ம எல்லா ஜெப கூட்டத்துல ஒரு வார்த்தை சொல்வாங்க, சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்படினு சொல்வாங்க. உடனே சந்தோஷம் இல்லாட்டால் நம்ம வழக்கத்தின்படி என்ன செய்வோம், ஒரு அல்லேலூயா அப்படிமோ. ஆனா முகத்துல ஒரு சந்தோஷமே இருக்காது. சந்தோஷமே இருக்காதனே சிரிப்பு வருதுங்க நிறைய இருக்கு. ஒரு சின்ன டெஸ்ட், உங்க பக்கத்துல உள்ளவங்கள மட்டும் பாருங்க. எப்பவுமே இது பண்ணக்கூடியது. பக்கத்துல உள்ள சும்மா முகத்தை பார்த்தா போதும், வேற ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம். இப்பா எல்லாம் சண்டக்கார மாதிரி உட்கார்ந்திருக்காங்க, பாரு பக்கத்துல பாரு. பாருங்களே முகத்துல பார்த்த உடனே என்ன இருக்குது, அவங்க ஒரு சிரிப்பு கொடுக்குறாங்க, பதிலுக்கு நம்மள என்ன செய்றோம். அப்ப இயேசு நம்முடைய முகத்தை பார்த்ததினா, நீங்க பக்கத்துல உள்ளவங்க முகத்தை பார்த்தாலே சந்தோஷம் இருக்குதா, இயேசுப்பா நம்முடைய முகத்தை பார்த்தால்
வேதம் சொல்கிறது யோபு 42 அதிகாரத்தில் கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தாராம், யோபுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறிட்டா. கரங்களை திட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்க்கும்போது, கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறுமா. அல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் மனுஷனை நோக்கி பார்த்தார், என் ஜனங்கள் எவ்வளவு பாவத்துல சாபத்துல இருக்கிறாங்க, இவர்களுக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆமேன். சர்வ வல்லமுள்ள தேவன் குமாரனாக இந்த பூமியில அவதரித்தார். குமார் என்று சொன்னா மனுஷன் அர்த்தம். மனுஷனாக பூமியில வந்தார், நம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தார். துக்கமா இருந்த எல்லா முகங்களும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. சோரி பாத்திமா அந்த இடத்துல இருக்கிறாங்க, அவங்களை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தன்னுடைய வாழ்க்கை துக்கத்தினால வேதனையினால பிசாசு போராட்டத்தில் முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவள் தூக்கப்படுவதற்காக கயிற்றை போட்டு தூக்கில் தொங்குவதற்கு அவள் தயாராகும் போது நாங்கள் பாட்டு பாடினோம். என்ன பாட்டு தெரியுமா? அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரம். அப்படியே கயிறை கழட்டி வச்சுட்டு வந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வித்து வைத்திருக்கிறார். இயேசு உள்ளத்தில் வரும்போது நம்முடைய துக்கம்லாம் சந்தோஷமாக மாறும். ஆமீன் சொல்லுங்களேன். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி கடன் பிரச்சனையும் வியாதிகளும் போராட்டம் தான் நமக்கு கஷ்டமாக தெரியுது இல்லையா? அதை விட அருமையான பாப்பா அனுசியா ஒரு அருமையான நாடகம் போட்டு காட்டினா பாருங்கள். தேவையற்ற சில பலூனை நம்ம வைத்து கொண்டு இருக்கிறோம். தேவையற்ற பலூன்கள் நம்முடைய வாழ்க்கையில், தேவையற்ற பிரச்சனைகள் சந்தோஷத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது. அதனால் பரலோகத்தில் சந்தோஷம் இழந்து விடுகிறோம். எனக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்துட்டாங்க, முக்கியமான வேலை இருக்குது, எனக்கு கடன் இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, வேலை இருக்குது, போராட்டம் இருக்குது, இப்படி நினைத்து நினைத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அநேக ஆசீர்வாதங்களை, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து விட்டோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ எந்த விதத்தில் எப்படி துக்கமாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் உண்டாகக்கூடிய நற்செய்தி இயேசு பிறந்தது. ஆமீன் சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன துக்கத்தில் இருக்கீங்க? என்ன வேதனை உங்கள் உள்ளத்தை வாட்டி கொண்டு இருக்கிறது? இன்றைக்கி நிறைய பேருக்கு சந்தோஷம், நான் நிறையா காரியங்களை எடுத்து வைத்திருக்கிறேன், ஆனால் உங்களுக்கு நேரம் பத்தாது. நான் வந்து ஏன்னா வாய் அலையிலே சொல்லும், வயிறு குறு குறும், அதுவும் ஒரு சத்தம் போட. எப்போ பசிக்குது, டைம் ஆகுது, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கத்திரிடத்திலிருந்து, ஆனால் நிறையோட கண்களை எங்கே ஏறெடுப்பாங்க தெரியுமா? வால்கிளாக்குக்கு நேராக ஏறெடுப்பார்கள். டைம் ஆச்சு பிரதர், 1 மணி ஆயிட்டு. எங்கள் வீட்டில் 12:30 நான் சாப்பிட்ருவேன். உங்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்சியது சொல்லப்போகிறேன். கூட்டத்தை முடிக்க போகிறோம். நிறைய பேருக்கு சந்தோஷம் இருக்குதுங்க. லாபான் அப்படிங்கிற ஒரு மனுஷனை குறித்து நான் வேதத்தில் எழுதியிருக்கிறது. யாக்கோபு அவருடைய மருமகன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து விட்டார். லாபான் பின்தொடர்ந்து அவரை ஓடி வந்து துரத்துக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 31:27 அவர் சொல்கிறாரு, யாக்கோபை பின்தொடர்ந்து வந்து, யாக்கோபே நீ எப்படி என்னுடைய பிள்ளைகளெல்லாம் கூட்டிக் கொண்டு வரலாம், இதெல்லாம் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மந்தை, நீ என்னிடத்துல சொல்லியிருந்தால் நான் மேல தாளங்களோடு சந்தோஷத்தோடு உன்னை வழி அனுப்பியிருப்பேனே என்கிறார். லாபானுடைய சந்தோஷம் என்ன தெரியுமா? பிள்ளைகளை முத்தமிட்டு வழி அனுப்புவது. ஆனால் உண்மையாக அவர் மனசில் என்ன நினச்சிருந்தா தெரியுமா? மகனே எனக்கு தெரியாமல் நீ ஓடி வந்துட்டடா, எனக்கு மட்டும் தெரிஞ்சு போயிருந்த, அவ்வளவுதான். ஆனால் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதான் எனக்கு சந்தோஷம். இன்றைக்கி நிறையவருக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? யாரும் நல்லா இருந்துடக்கூடாது, யாரும் முன்னேறக்கூடாது, நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும். லாபானுக்குள்ள சந்தோஷம் அப்படி தான், நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், நான் எனக்கு தான் எல்லாம் இருந்தது, யாக்கோவு காலம் ஃபுல்லாக எனக்கு உழைச்சி போடணும், எனக்கு அடிமையாக இருக்கணும், அதுதான் அவருக்கு சந்தோஷம். அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரிந்திருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டு இருப்பேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி பாருங்கள், ஏன் யாக்கோவு ஓடி வந்தார் என்றால், ஒருவேளை லாபானுக்கு அறிவித்திருந்தால் அவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளாம் பிடித்து வைத்து கொள்வார் என்ற ஒரு அச்சத்தினால் அவர் வந்தாராம். அப்போ லாபானுடைய சந்தோஷம் என்ன தெரியுமா? யாக்கோவுக்கு ஒன்றுமே கொடுக்கக்கூடாது. ஒருவேளை யாக்கோபுக்கு ஒன்றுமே கொடுக்காம இருந்திருந்தா ஜான்ஜபராஜ் எப்படி பாடியிருப்பா தெரியுமா? வெறும் கையாய் கடந்து வந்தேன், வெறும் கையாக, அப்படிதான் பாடியிருப்பார். ஆனால் கர்த்தர் பாருங்க, துன்மார்க்குடைய சந்தோஷத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு ஒருவேளை உங்களை வேதனைப்படுத்தி யாராவது சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் துக்கப்படுவது அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமே மாற்றுவார். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்மளை வேதனைப்படுத்ததிலே பிறகு சந்தோஷம் பாருங்கள், நம்முடைய காரியங்களை கெடுப்பதில். கடந்த நாளில் மதுரை பட்டணத்தில் அருமையான சௌரி சாரால் தெரியும், அரும்பு மருமகள் ஜெனோ மேக்தலின், அவளுக்கு திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தணும். அவருடைய சொந்த பெரியப்பா அந்த திருமணத்துக்கு வர எவ்வளோ காரியங்களை பண்ணிட்டு, அந்த கீர்த்தனைக்கு பாஸ்டர் அவர்,
அந்த திருமணத்தை நிறுத்துவதற்கும் தடை பண்ணுவதற்கும் அவ்வளவு ஏன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா இந்த பிள்ளைகளை கல்யாணம் நின்றணும் அவருடைய சந்தோஷம் இந்த பாப்பாவுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது நீ சிலர் அப்படித்தாங்க நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது என்பதனால அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க நான் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுவது தெரியுமா யாக்கோபின் சந்தோஷப்படுத்தின தேவன் நம்முடைய துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுவாராம் இரண்டாவது ஒரு இடத்துல எழுதியிருக்கிறது லூக்காளின் சுவிசேஷம் 22:5 யூதாஸுக்கு காட்டி கொடுப்பேன்னு யூதாஸ் சொன்ன உடனே அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் இன்னைக்கு மனுஷனுடைய சந்தோஷம் அதான் இல்லையா இயேசு கிறிஸ்து லூக் அப்போஸ்தல 10:38 சொல்கிறது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் முடவனாக இருக்கிறார் எளிமை நடக்க வைக்கிறார் குருவிடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஆனால் ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் கிடையாது அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா இயேசுவை அழித்து விட வேண்டும் அப்போ யூதாஸ் காட்டி கொடுக்குறேன் அப்படின்ன உடனே சந்தோஷப்படுறாங்க நிறைய சந்தோஷம் லூக்காளின் சுவிசேஷம் 15:32 ஒரு அருமையான ஒரு சந்தோஷம் இளைய குமாரன் மனம் திரும்பி வருகிறார் அப்போ எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை யார் தெரியுமா அவங்க அண்ணனுக்கு பாரம்பரிய கிறிஸ்தவ இன்னைக்கு புதுசு புதுசாக இயேசு ஏற்றுக்கொள்கிறாங்க பார்த்தீங்களா இவங்களை பார்த்தா எங்களை மாதிரி பம்பர கிறிஸ்தவங்க பம்பர கிறிஸ்தவங்கன்னா பாரம்பரிய கிறிஸ்தவங்க பம்பரம் என்ன தெரியுமா ஒரே இடத்துல நிற்கும் சுற்றிட்டு அப்படியே டபக்குன்னு போயிடும் எங்களை மாதிரி பாரம்பரியக்கு நாங்களாம் 5 கிறிஸ்தவர்கள் சகரியா பாஸ்டர் வந்திருக்காங்க ஸ்டீபன் வந்திருக்காங்க இவங்கெல்லாம் இப்போ தான் இயேசு ஏற்றுக்கொண்டவங்க முதல் தலைமுறையில் நாங்களும் பரம்பரை எங்கள் தாத்தா பேர் கிறிஸ்தவ பேர் ஆனால் ஒரு நாள் நாங்களும் உருப்பட்டது கிடையாது வேறு யாரும் உருப்பட்ட விட்டதும் கிடையாது அவங்க என்ன அப்படின்னா யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்த உடனே அவங்களுக்கு சந்தோஷத்தை பாருங்களேன் இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தாங்க ஒரு சச்சை மூடித்தோமா ஊழியத்தை கெடுத்துட்டோமா உடனே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் கிடையாதுங்க இயேசுவினால் நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க இன்றைக்கி சிலர் அப்படி தான் உங்களை நீ சர்ச்சுக்கு போறியா போகாத அப்படிம்பாங்க அது அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் நீங்கள் சர்ச்சுக்கு வந்தால் கொஞ்சம் இப்போங்க நிம்மதி இருக்குது சந்தோஷம் இருக்குது அப்படிம்பீங்க அடுத்த ஒரு சந்தோஷத்தை குறித்து வேதம் சொல்கிறது மத்தேயு 28:8 அவங்களுக்கு பாயிண்ட் மட்டும்தான் சொல்லிட்டு வரேன் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற கேள்விப்பட்ட உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாயிட்டா ஆமேன்னு சொல்லுங்கள் இயேசுடைய வாழ்க்கையில் இயேசுவை பிடிச்ச உடனே ஏறதுக்கும் பிலாத்துக்கும் சந்தோஷம் இயேசுவை கொலைசியை தீர்மானித்த உடனே பிரதான ஆசாரியர்களுக்கு தான் சந்தோஷம் இயேசுவை கொண்டு விட்டார்கள் என்று சொன்ன உடனே பிசாசு கூட கொஞ்சம் சந்தோஷம்தான் ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தது உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷம் ஆமேன்னு சொல்லுங்களேன் இயேசு மரித்து விட்டாரா உயிரோடு இருக்கிறாரா இயேசு மரித்திருக்கிறாரா உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோமா மரித்த தெய்வத்தை ஆராதிக்கிறோமா நான் எல்லாருமே சொல்லுவேன் கிறிஸ்மஸ் பாட்டு போடுங்கப்பா ஆனால் யாரும் தாலாட்டு பாடக்கூடாது பெத்தையிலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே அப்படின்னு பாடுங்க ஆனால் குளிரும்பனி என் கொட்டிலே கோமகன் ஆர் கொட்டிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரே சும்மா இருமா இஸ்ரவேலை காக்கிறேன் நான் தூங்குவதும் இல்லை இவங்க சொல்கிறாங்க நீர் தூங்காமல் நாங்கள் விடுவதில்லை இந்த December 24-25 போயிட்டா அடுத்த வருஷம் மறுபடியும் இதே பாட்டை எடுப்போம் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் தூங்க வச்சுருவோங்கிறாங்க நீங்கள் எவ்வளோ பாட்டு பாடினாலும் இயேசு தூங்க மாட்டார் ஆமீன் சொல்லுங்களேன் அல்லேலூயா ஏன் தெரியுமா இயேசு தூங்குகிற தேவன் அல்ல மரித்தோரிந்து உயிரோடு எழுமின தேவன் கரங்களை தட்டி எல்லாருக்கும் அத்திரம் மதிப்புப்படுத்துங்க நாம் ஒரு உயிருள்ள தெய்வத்தை ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம் ஜீவனுள்ள தேவனை ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம் அதுதான் நமக்கு பெரிய சந்தோஷம் அல்லேலூயா அல்லேலூயா அதான் நம்மத்தில் அவர் இருக்கிறார் இன்னைக்கு ஒரு சின்ன கூட்டம் தான் பாருங்க இன்னைக்கு ஒரு நாள் ஆண்டுடைய பெரிய கிருபை நம்முடைய ஆலயம் நல்லா நிரம்பி வழியுது ஆமேன்னு சொல்லுங்க அருமையான பரிசுத்தவான்கள் தேவ ஊழியக்காரெல்லாம் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அவங்க ரெண்டு வரையும் பார்க்கறதுல ஏன்னா நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் நடத்தணும்னு நினச்சோம் ஆனால் இவ்வளோ திரளாக நீங்கள்லாம் வந்திருக்கீங்க ஒரு நோட்டீஸ் கிடையாது ஒரு அறிவிப்பு கிடையாது வந்திருக்கீங்க பல இடத்துலேருந்து வந்திருக்கீங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பாருங்கள் ஒரு உயிருள்ள தெய்வம் நம்மத்தில் இருக்கிறார் தான் உயிர் தெழுந்து அவர் என்ன செய்வார் தெரியுமா உங்களையும் உயிரோடு எழுப்புவார் ஏன் என் வியாபாரம் செத்துட்டு படுத்துட்டு என் குடும்பத்துடைய நிம்மதி படுத்து விட்டது என் வாழ்க்கையில் அவ்வளோதான் இனி எழுந்திருக்கிறதுக்கு வழி இல்லைன்னு நினைக்கிறீங்களா இயேசு உயிரோடு எழுந்த தெய்வம் நம்மத்தில் இருக்கிறார் ஆமே சொல்லுங்களேன் நம்முடைய பழைய வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சி பார்ப்போம் இந்த வருஷத்தின் ஆரம்பம் எப்படி இருந்து தெரியுமா இந்த வருஷத்தோட ஆரம்பம் எத்தனை பேருக்கு நல்லா இருந்ததுங்க உண்மையாக சொல்கிறேன் நான் தேவனுடைய ஊழியக்காரன் தான் ஊழியத்தை செய்து வருகிற விசுவாச வார்த்தையை நான் போதிக்கிறேன் கடாட்சமாக இருப்பேன்னு கத்தர் வந்து வாக்குத்தத்தை பண்ணியிருந்தார் ஆனாலும் கொஞ்சம் பயம் இருந்தது கலக்கம் இருந்தது வருஷத்தின் கடைசி எவ்வளோ சந்தோஷமாக ஆண்டவர் முடிக்க செய்தார் பார்த்தீங்களா ஹலிலூயா ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா ஆண்டவரே என் உள்ளத்தில் நீங்கள் சந்தோஷத்தை கொடுத்தீங்கப்பா மகிழ்ச்சியை கொடுத்தீங்கப்பா
நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். சிலர் மரண படுக்கை வரை போய் விட்டு வந்தோம். பயங்கரமான வியாதியில அகப்பட்டு கொண்டு வந்தோம். விடுவித்தார். நல்ல தெய்வத்துக்கு எல்லாம் நன்றி செலுத்துவோம். காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீ மறக்கலையே. ஓ காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீ மறக்கலையே. நான் ஒடஞ்சி போய் கிடந்தேன், நான் ஒடுக்கப்பட்டும் கிடந்தேன், என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க துடைச்சி விட்டது நான் மறக்கலையே. உண்மை ஆராதிப்பேனே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உண்மை பாட உண்மை புகழ ஒரு நாவுக்கத்தரையே. உண்மை ஆராதிப்பேன. நமக்கு நன்மை செய்த அந்த கத்தருக்கு நன்றி செலுத்தி உள்ளத்தை நடத்தி பாடுவோமா? நாவுக்கத்தரையே, ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகர சோர்ந்து போய் வேண்டும், கடந்து போய் கடந்தோம், ஆனாலும் கர்த்தரமே கிருபையாக மறந்த போதும் என்ன மறக்கவே. தூக்கி எடுத்து மறந்து நீங்க மறக்கலையே. பாட உண்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. நன்றி செலுத்தி ஒரு பிரபு செபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா அந்த நல்ல நாளை நீர் எங்கள் வாழ்க்கையில தந்ததற்காய் நன்றி தகப்பனே. அப்பா நீர் ஒரு நாள் இந்த உலகத்தில் வந்தீர் தகப்பனே. எங்கள் எல்லாருக்கும் சந்தோஷத்தை தருகிற அந்த நிகழ்வு இந்த உலகத்தில் நடந்தது அப்பா. அப்பா இப்பொழுதும் இன்று வரை எங்களை நீங்க சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கீங்க. என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அப்பா நீர் பார்த்து கொண்டு வருகிறீர். அப்பா எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கூட இருந்து எங்களை ஆற்றி தேற்றி சந்தோஷப்படுத்தி வருகிறதற்காக நன்றி தகப்பனே. அப்பா என்னுடைய வாழ்க்கையில நாங்களும் அப்பா உண்மை சந்தோஷப்படுத்த உதவி செய்யுங்க தகப்பனே. என்னுடைய எல்லா செயல்களின் மூலம் அப்பா உண்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த நாளில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து தந்தீங்க, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், முழுவதுமாய் உமது கரங்களை தருகிறோம், நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். கத்த நல்லவர், ஆமின்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு சில சின்ன சின்ன ஹெல்ப்பு நம்ம வச்சுருக்கோம். சாரி மரிய செல்வி, மாற்றுத்திறனாளிகள் அவங்கள வந்து ஃபஸ்ட் நம்ம கனப்படுத்திடுவோம். இந்த இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது, சச்சுவலுக்கு தான் வச்சுருக்கிறோம். இங்கே 2 வருஷம், இங்கே 2 வருஷம் முடியாது அப்படின்னு சொல்லி சில மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் டேபிள், வெளியில் வந்து ஒரு 4 டேபிள் இருக்கும். நீங்கள் யார் சின்ன பிள்ளைங்க யாரும் அங்கே போய் உட்காந்துடாதீங்க. முடியாது கீழே உட்காந்து சாப்பிட முடியாதுங்க, மட்டும் உட்காந்து சாப்பிடுது. ஒரு 2 பந்தியோ 3 பந்தியோ வச்சிடலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறையா சாப்பாடு பண்ணியிருக்கிறோம். அதனால் வச்சுருவோம். சிஸ்டர் வாங்க முன்னாடி. இந்த சகோதரி வந்து பேர் வாசிப்பாங்க. அருமையான சாது ஸ்டீபன் முன்பாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான அண்ணன் நம்ம வந்தது நமக்கு பெரிய ஒரு சாக்கியம். இந்த சாத்தவங்களை வட்டாரத்தின் மூத்த ஊழியக்காரர் கத்திரி ஸ்தோத்திரம். அண்ணன் நம்ம நேசித்து வந்திருக்கிறாங்க, முதலாளாக வந்துட்டாங்க. காலையில 9:30 வந்தவங்க மட்டும் கரங்களை ஊத்தி காட்டுங்க. லேட்டா வந்தவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் நாங்கள் லேட்டாக முடிக்க மாட்டோம், இதோட முடிச்சிருவோம். அப்போ அவங்க தான் ஐடியா கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு சிலருக்கு சில நலத்திட்டங்கள் இருக்கிறோம், நிறைய பேருக்கு செய்யறதுக்கு ஆசை. நாங்கள் பின்னாடி பண்ணுவோம். ஒவ்வொரு மாதமும் முதல்
ஞாயிற்றுக்கிழமை தோறும் மத்தியானம் போல இங்கே மாற்றுத்திறனாளிகளுக்கான கூட்டம் உண்டு. அந்த கூட்டங்களில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். இந்த இதெல்லாம் கொஞ்சம் உரமாவீங்க எல்லாம் இருக்கும். அந்த நாளில் உங்களுக்கான நலத்திட்டங்களை கொடுப்போம். அரசாங்கம் சில சௌரவ் மோன்ஸ்லாஸ் அவங்க நல்ல சிறப்பான நிறைய காரியங்களை செஞ்சுருக்காங்க. இன்றைக்கு நம்முடைய எம்பி கனிமொழி அவங்க வந்து தூத்துக்குடியில் நிறைய பேருக்கு கேலிபர் மச்சலாம் கொடுக்காங்க. வேலைவாய்ப்புகளுக்கான காரியங்கள் இருக்கிறது. இதுக்கான எல்லா ஆலோசனைகளையும் சொல்லுவோம். இப்போ பேர் வாசிக்கும் போது மாற்றுத்திறனாளிகள் முதலாவது வந்து உங்களுக்காக இந்த பெட்ஷீட் நாங்கள் அன்பளிப்பாக கொடுக்குறோம், வந்து வாங்கி செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கத்திர ஸ்தோத்திரம். சரிம்மா வாசிங்க. செல்வ சுந்தரி வாங்க அடுத்து வாசுங்க. அப்படி நீங்க டேசிஷன் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி இதுல இசக்கியமால் முத்து சகரியா பஸ்ட் வாங்க. பிரகாசம் பாலமுத்து யூனிஃபார்ம் அந்த கவர் ரோஸ் கலர் கவர் அடியா இவன் நாங்கள் தைக்கிறதுக்கும் கொஞ்சம் காசு பெற தந்துடுவானே இப்போ போது வாங்கிட்டு போயிருங்க. சரியா வேறம்மா ஒரு சிலருக்கு சேலை கொடுக்குறோம். நம்ம சபையில் உள்ளவங்களுக்கும் சரி இருக்காங்களோ எல்லாரும் பேரும் வாசி ஆரோக்கிய கனி நாங்க அங்க பாருங்க. பேபி விக்டோரியா செல்வராணி இந்துமதி ஜானகிமால் அண்ணாச்சி அந்தோணி அண்ணாச்சி கொஞ்சம் வாங்க. யோகேஷ் நீங்க வாங்க கொஞ்சம் அண்ணாச்சி வாங்க. அடுத்து குலுக்கல் போட்டி இருக்குது. முன்னாடி பரிசு பொருட்கள்லாம் இருக்காங்க. அப்போ தேங்க்ஸ் அண்ணாஜி. அடுத்து வந்து ஒரு குலுக்கல் போட்டி, அதில் பரிசு பெறுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்போம். அதுக்கு முன்பாக ஒரு சிறப்பு நடனம்.
tam tam tar gad din ta din ta tar gad din tang 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 கிறிஸ்மஸ் தாத்தாவே நடித்து முடிச்சிருவார் போல் சபை சரியான போட்டி அப்படிங்கிற மாதிரி பரவாயில்ல சரி ஏ தாத்தா வாங்க ஃப்ரெண்டில் வாங்க குடுகுடு தாத்தா அதனால குடுகுடுன்னு தான் ஓடுவார் எனக்கே சிரிப்பாக வருது உள்ளே ஒரு சந்தோஷமான நாள் இல்லையா இப்போ ஒரு குலுக்கல் பரிசு கிறிஸ்மஸ் ட்ரீ ப்ரைஸு ஒவ்வொரு பேர் வாசிக்க வாசிக்க நீங்கள் வேகமாக வரணும் சரியா வேகமாக வந்து நீங்கள் அந்த சீட்டை எடுக்கணும் உங்களுக்கு என்ன பரிசு விழுந்திருக்குதோ அதை வந்து வாங்கிட்டு போயிருங்க சரியா அஜய் எம் அஜய் எம் தாத்தா கொஞ்சம் ஃப்ரெண்டு அஜய் இருபத்தஞ்சு அபிஷாக் நல்ல முத்துக்குமார் பாப்பா சிரி தாத்தா பார்த்து எல்லாரும் சிரிக்காங்க நீ மட்டும் முறைச்சிட்டு போற 34 நல்ல முத்துக்குமார் 34 நல்ல முத்துக்குமார் நல்ல பையனா மேல வா அஞ்சாவது சந்தனலக்ஷ்மி சந்தனலக்ஷ்மி நீ எங்கள் பேரை வாசி வாசி சொல்லிடு சந்தனலக்ஷ்மி அஞ்சாவது அடுத்த பேர் வாசி ஓகே அடுத்து செந்தில் குமரன் உன் பேர் நீ தான் நீ தான் நீதான்
அடுத்து நந்தினி 62 அம்பிகா ரெண்டு அம்பிகா வராங்க 55 ரெண்டு அம்பிகா ஜான்சா ஜான்சன் ரெண்டு அம்பிகா வராங்க 44 துர்கேஸ்வரி 44 துர்கேஸ்வரி கரகாட்டம் ஆடின நம்பர் துர்கேஸ்வரி 42 சில்ஷா ரெண்டர் மேட்ச் அட்ரஸ் பண்ணிருக்கீங்களா சில்ஷா சில்ஷா 49 அது 1 2 3 பானு சந்தியா இது புன்னகை மன்னி பானு சந்தியா அடுத்த ட்ரிப் ஏதாவது டிஸ்கோ டான்ஸ் மாதிரி இருந்ததுன்னா இவளுக்கு கொடுங்க 43 பானு சந்தியா 43 வெஞ்சித் வெஞ்சித் 19 முத்து டெக்லுவா முத்து 33 ஷார்கேஷ் ஜார்கஸ் 40 தனதேவி தன்யா தேவி அதுக்கடுத்து கௌதம் லைன்ல வாங்க இல்ல எடுத்துட்டு அவனை எடுத்து போச்சது எல்லாம் ஒண்ணுதானே எடு டைம் வேஸ்ட் ஆகல வேற ஒண்ணு எடு போ வெளிய விடுங்கம்மா 60 பிளஸ்ஸி ஆஷிகா சீக்கிரம் ஓடு பாப்பா நீ 41 தங்கச்சி பேர் நம்பர் மூணு வெற்றி கோப்பை 51 தேர்ட் பிரைஸ்ங்க சிபி இவாஞ்சலின் சிபி 38 இவாஞ்சலின் ஜியானா பாரத் 29 இவாஞ்சலின் போ 39 உனக்கு 29 சந்தியா சந்தியா நீல சந்தியா அது அடுத்து நிஷாந்த் அப்படியே இடுப்புல உட்காந்து வா தீட்டுவா ஒன்னு ஃபர்ஸ்ட் சந்தியா ஃபர்ஸ்ட் பிரே கொஞ்சம் கை தட்டுங்களேன் நிஷாந்த் ஜான்சி
ஜான்சி தான் ஆங்கிலிகன் லேடி மாதிரி இருக்கு 28 தொப்பி எல்லாம் வச்சி 28 28 நீ போமா ஜான்சிக்கு 47 சிபி 47 சுந்தர் மணிகண்டன் சுந்தர் மணிகண்டன் மாரிஷ் நீ எடுத்து போற 30 சுந்தர் மணிகண்டன் 30 மாரிஷ் மாரிஷ் 52 சிபி 52 அருண் முகிலன் அருண் முகிலன் அடுத்து ரஞ்சித் ரஞ்சித் 46 46 முகிலன் 45 சிபி 45 என்ன பேர் தம்பி முகிலன் தானே ரஞ்சித் 56 56 அடுத்து சூர்யா சூர்யா எபிமா ரூத் எபிமா ரூத் அடுத்து நிவேதா நிவேதா 22 சூரிக்கு 22 ரூத் நிவேதா முத்துச்செல்வம் 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 37 37 நிவேதா அத்தனை 18 18 முத்துச்செல்வம் அத்தனை நம்பர் 26 26 மணிகண்டன் அழகு ஸ்னேகா மணிகண்டன் அழகு ஸ்னேகா மகேஷ்குமார் மகேஷ்குமார் 23 மகேஷ்குமார் ராமலட்சுமி 32 32 ராமலட்சுமி கிங்ஸ்ரீ கிங்ஸி 20 20 20 கிங்ஸி கிங்ஸி ஓடியரா இமானுவேல் 17 17 17 கிங்ஸி இமானுவேல் ரஞ்சித் இமானுவேல் 48 48 ரஞ்சித் பிரஜித் பிரஜித் 57 சிபி 57 பிரஜித் காரிஸ் சந்தியா அனிதா அனித்ரா 31 39 தனிகா தனிகா 54 சிபி 54 தானிகா அனித்ரா அடுத்து அம்பிகா பாப்பா எடுத்து வா ஜெர்லின் ஜெர்ஷா பிளஸ்ஸி ஷெர்லின் பிளஸ்ஸி ஷெர்ஷா ஏ 27 27 27 பிரைஸ் கூட அவளே செலக்ட் பண்ணிடுவா போல இங்க வந்து வாங்க பாப்பா இங்க வாங்க 36 36 வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு 36 35 35 53 53 59 கிறிஸ்டி பியூலா முத்துச்செல்வி அனுஷியா பாஸ்டர் சகரியா
அனிஷியா முத்து செல்வி தங்கம்மாள் பாட்டி சுந்தர் கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்ம சின்ன ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினால் இந்த வருஷ கடைசியில் உம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அந்த ஊழியர்கள், விசுவாச பிள்ளைகள், மற்ற எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த சந்தோஷமான நாள் நிரந்தர சந்தோஷமாக இருக்கட்டும். வரக்கூடிய வருஷத்தையும் ஆசீர்வதியும் கிருபை நிரப்பும். எல்லா துதிகன மகிமையும் மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். எல்லா சத்தமாக சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதி. நல்ல சத்தமாக அல்லேலூயா. அற்புதம், அதிசயம், இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம், அதிசயம், இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத, 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 கவலைப்படாத. அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு.
பூமியே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பசிச்ச வயிற்றுக்கு இங்கே உணவாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பசிச்ச வயிற்றுக்கு இங்கே உணவாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி சாமி என்று வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி வருத்தம் பறந்திடும் கவலை நீங்கிடும் மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிடும் அட்ட நட ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி நடே ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல போத்தாரே இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி நம்ம இஷ்டம் போல வாழவன்பார் ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி நம்ம இஷ்டம் போல ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே